பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் இந்த விசேஷித்து குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், பெரியோர் சிறியோர், ஒவ்வொரு தெய்வ ஜனங்கள், புதிய ஆத்துமாக்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை யாவரையுமாய் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த கால வேளையில் ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு செயல். கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் நினைவு கூறுவோம், தியானிக்கும்படியாக அப்படி சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே நம் ஜப சிந்தனையோடு இருந்து எல்லா விதத்திலும் நம்முடைய மனம், உள்ளம், நம்முடைய எல்லா செயல்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் தியானித்து இந்த நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம் எல்லோரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகிமையின் தேவனே, நகலுமை துதிக்கிறோம் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்ததான இந்த கிருபை நேரங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஈவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பாதத்தில் அமரும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் அதிக நல்லவர். நீர் மகிமை உள்ள தேவன், பரிசுத்தராயிருக்கிறீரே. எங்களுடைய மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி துதிகளை செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தொடர்ந்து இந்த விசேஷித்த குட் ஃப்ரைடே ஆராதனையுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தும் நீரை பொறுப்பெடுத்து தலைமை தாங்குவீராக. நீரை இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் நடத்த முடிய நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையை பற்றி தான தியானம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் மகிமையும் மகிழ்ச்சியுமாய் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாறு செய்வீராக. எங்களுக்கு எதிர்க்கக்கூடியதான எல்லா தீய காரியங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகள் சகலத்தையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து, நாங்கள் கட்டி, நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய வல்ல நாமத்தினால் எல்லாவற்றுமே நாங்கள் கடிந்து கட்டி முறிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய விசேஷித்த மகிமையின் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையுமாய் ஆட்கொண்டு வழி நடத்த முடிய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிறமுடைய மக்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறமுடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரத்தோடு எங்கள் மத்தியில் என் தேவன் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நேரம் எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரமாய் மாற்றிக் கொடுப்பதாக. சிலுவையை நாங்கள் தியானித்து எங்களுக்காய் ஆண்டவரே பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து, எதற்காய் நீர் வந்தீர், எதற்காக நீர் ஜீவனை கொடுத்தீர், எதற்காக உம்முடைய வாழ்க்கை நீர் அர்ப்பணித்தீர் என்று நாங்கள் தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆமென், 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 ஆமென். நாம் எல்லோரும் கர்த்தருக்கு நாம் துதிகளை செலுத்துவோமாக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்ததும் மகிமை நிறைந்த நாமமாயிருக்கிறது, சிறந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமாயிருக்கிறது. இந்த கால வேளையில் நாம் எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலகத்திற்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, இவ்விதமாய் நம்மை மீட்டு கொள்ள அவர் கடந்து வந்தாரே. இந்த மேன்மைகளை நாம் நினைத்து நாம் எல்லாருமாய் கர்த்தரை துதித்து நாம் ஸ்தோத்தரிப்போமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Jesus, 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 Lord. உந்த நாமம் உயர்த்திடுவேன், துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்த வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர், மகிழ்ந்திடுவேனே.
அந்த நாமம் உயர்த்திடுவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. உந்த நாமம் உயர்த்திடுவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்த வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மிக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எல்லோரும் சேர்ந்து, பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எல்லோரும் சேர்ந்து, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்த வாழ்வில் நிறைந்தவர் நீரே, மிக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. நாமே பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. நாமே உந்தன் நாமம் உயர்த்திடுவே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்திடுவே. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. One more time. Lord, I lift your name on high. Hallelujah, yes, Lord. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay. From the cross to the grave, from the grave to the sky, Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Hallelujah. Lord, I lift your name on high. Amen. Lord, I lift your name on high. Hallelujah.
Lord, I lift your name on high. Blessed be your name, Lord, I lift your name on high. Thank you, Jesus. Lord, I lift your name on high. Amen, amen. Lord, I lift your name on high. Unden naamum uyathiduve. Ellarum serndu. Unden naamum uyathiduve. Amen, amen. Unden naamum uyathiduve. Glory, glory, glory. உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. நம்மியா ஒரு மயழ்ம நிற்பமாக. ஹல்லேலூயா. சகோதரிமார்கள், சற்று முன்னே வரும்படியே கேட்டுக்கொள்கிற பிரதேசம் கொஞ்சம் முன்னால வாங்க. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே, சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேனே, சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஆமே. உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கரங்களை உயர்த்தி. ஆமே. உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். You came from heaven to earth to show the way, from the earth to the cross my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Hallelujah. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Thank you, Lord. Lord, I lift your name on high. 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 Hallelujah, hallelujah. Oh, glory. Amen. Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், தேவாதி தேவன் நல்லவர், மகிமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அற்புதமானவர், அதிசயமானவர், மகத்தான காரியங்களை செய்த தேவன். ஆமென். அவருடைய மீட்பு மகிமை உள்ளது. அவருடைய ரட்சிப்பு அதிக பெரியதா இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில் அவருடைய சன்னிதானத்தில் மீட்கப்பட்டவர்களாக நாம் கடந்து வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி மெய்யாகவே அவர் நமக்காக எல்லா விதத்திலுமாய் பாடுகளை பட்டு வேதனை அடைந்து, அவர் துக்கங்களையுமாக வேதனைகளை எல்லாவற்றையுமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா சொல்லுகிறபடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்டதான ஒரு மேன்மையான சம்பவம் நடந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து பிழைத்திருப்பது எல்லாமே தேவனுடைய பெரிய கிருபை. ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 5:8 வாசிக்கிறபடி, நாம் பாவிகளாய் இருக்கும் போதே, while we were yet sinners, பாவிகளாய் இருக்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார்.
ஆமென். அக்கிரமக்காரர்களாகிய நமக்காக இயேசு மரித்தார். என்ன ஒரு பாக்கியம்! நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்ததை பார்க்கிறோம். அவர் ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவனை நிமித்தமாய் கொடுத்ததின் காரணமாய் நம் அனைவரும் இங்கு பிழைத்து சுகமாய் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா! சந்தோஷப்படுகிறீர்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Thank you, Lord. நாம் உட்காருவோமாக. கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15 மார்க் எழுதின சுவிசேஷம் 15 ஒன்று முதல் 39 வசனங்கள் வரை வாசிக்க நாம் கவனிப்போம். பிரதர் சாமியல் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:1-39 வரை. தி காஸ்பிள் அக்கார்டிங் டு செயின்ட் மார்க் சாப்டர் 15 ஃப்ரம் வேர்சஸ் 1-39. இந்த பகுதியை வாசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தொடர்ந்து கவனமாக நாம் வசனங்களை கவனிப்போம். நமது தேவன் நமக்காக பட்ட பாடுகள் எவ்விதமாக இருந்தது? சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் கடந்து போன பாதை எப்பேற்பட்டதாக இருந்தது என்று நாம் கவனிப்போம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிரதானத்தினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றான். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீர் உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனாலே பிலாத்து ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்கிறார்களோ அவனை அவர்களுக்கு விடுதலையாக்குவது பண்டிகைதோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்திலே கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டுமென்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ளத் தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாஸை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையிலே அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார்கள். அவர்களோ, அவனை சிலுவையிலே அறையும் என்று பின்னும் அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறியும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையிலே கொண்டு போய் அவனிடத்திலே போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள் மூடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படிக்கு வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவழியாய் வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணினார்கள்.
கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலைவலே அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பங்கை எடுத்து கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையிலே அறைந்த போது மூன்றாம் மணி வேளையாயிருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று சிலுவையிலே எழுதி மேல் கட்டினார்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் வருவனும் அவருடைய இடது பக்கத்தில் வருவனுமாக இரண்டு கல்லறை அவரோடு கூட சிலுவையிலே அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போனவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆஹா, தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்குமாய் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு எலோஹி எலோஹி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலினால் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்குமாக இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபொழுது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் என்பதே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். வாசித்த தேவனுடைய வார்த்தை வாக்கியங்களின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளை அடைந்து தமது ஜீவனை கொடுக்க கல்வாரி சிலுவைக்கு அவர் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பு ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அதிசயமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் ஆண்டவருக்கு நாம் எவ்வளவாய் நன்றி கூறினாலும் போதாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகள் அநேகம் அநேகம் அநேகமாக இருக்கிறது. நமது ஆவியிலையும் ஆத்ம ரீதிகளிலும் சரீர ரீதிகளிலும் கர்த்தர் செய்திருக்கிற உபகாரங்கள் நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கால வேளையில் கண்களை மூடினவர்களாக உட்கார்ந்த இடத்திலே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோமே. ஜீசஸ் ஹல்லேலூயா. பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி தகப்பனே. எங்களை நேசிக்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம், என்னை நேசிக்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம், எங்களை நேசித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம், இந்த பகுதிகளை நாம் வாசிக்கும் போது இயேசுவை எவ்வளவாய் அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள், அவரை துப்பினார்கள், அடித்தார்கள், வேதனைப்படுத்தி மனிதன்
அடையாமல் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இயேசு நமக்காக பல பாடுகளை பட்டு அடைந்ததை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் அந்த இடங்களிலே நாம் இருந்திருப்போம் என்றால் அதை ஒரு காலம் அந்த வேதனையை நாம் பொறுத்திருக்க முடிந்திருக்காது. ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாது? ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தின ஒரு சம்பவம் காரியங்களாக இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு நாம் இந்த நாளே நாம் அதை நினைவு கூர்ந்து நம் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாது? எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ மக்கள், இந்த ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. நன்றி தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லலாமா? நன்றி இயேசுவே என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. கல்வாரி சென்றிரே, ஜீவனை தந்திரே, என்னை நேசிக்கின்றீரே. கல்வாரி சென்றிரே, ஜீவனை தந்திரே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. மீண்டுமாய் சொல்லுங்க. கல்வாரி சென்றிரே, ஜீவனை தந்திரே, என்னை நேசிக்கின்றீரே. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. Praise the Lord. மரணத்தை ஜெயித்திரே, புது வாழ்வு தந்திரே, என்னை நேசிக்கின்றீரே. மரணத்தை ஜெயித்திரே, புது வாழ்வு தந்திரே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மரணத்தை ஜெயித்திரே, ஹல்லேலூயா, புது வாழ்வு தந்திரே,
என்னை நேசிக்கின்றீரே, மரணத்தை ஜெயித்தீரே, புது வாழ்வு தந்தீரே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord for loving me. Thank you Jesus, thank you Jesus, we thank you Lord for loving me. We thank you Lord for loving me. You went to Calvary, there you died for me. We thank you Lord for loving me. You went to Calvary, there you died for me. Thank you Lord for loving me. Amen. We thank you Lord for loving me. You rose up from the grave, to me new life you gave. We thank you Lord for loving me. You rose up from the grave, to me new life you gave. We thank you Lord for loving me. We thank you Lord for loving me. Thank you Lord for loving me. Amen. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நே சிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. இன்னும் சத்தமாக மீண்டும் என்னை நேசிக்கின்றீரே. ஹல்லேலூயா. எஸ், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. கல்வாரி சென்றீரே, ஜீவனை தந்தீரே, என்னை நேசிக்கின்றீரே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவேளையில் நாம் எல்லோரும் வாய்களை திறந்து இயேசு கல்வாரிக்கு சென்று ஜீவனை கொடுத்தாரே. ஓ ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லு? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என்னை நேசிக்கிறீரே. வாலிப பிள்ளைகள் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே.
மரணத்தை ஜெயித்திரே. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி, என்னை நேசிக்கின்றீரே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்திரே, புது வாழ்வு தந்தீரே, என்னை நேசிக்கின்றீரே. ஆமென் ஆமென். என்னை நேசிக்கின்றீர். மரணத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்திரே. பாடுங்க. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய மனிதன், புதிய சிருஷ்டியாயிருக்கிறானே. ஆமே ஆமே. என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே, கல்வாரி சென்றிரே, ஆமே ஜீவனை தந்திரே, என்னை நேசிக்கின்றீரே, கல்வாரி சென்றிரே, ஜீவனை தந்தீரே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றீரே, என்னை நேசிக்கின்றீரே. ஓ ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவன் நம்மை ஒவ்வொருவருமாய் நேசிக்கிறாரே. ஒவ்வொரு மீதுமாய் தமது அன்பை வைத்தாரே. இந்த நேசர் எத்தனை மகத்துவம் உள்ள தேவன். அந்த நேசம் நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து ரட்சித்தது, நம்மை காப்பாற்றியது, நமக்கு வாழ்வை கொடுத்தது, நமது சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமாய் கர்த்தர் மாறு செய்தார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேசத்தை நாம் தொடர்ந்து ருசித்து பார்த்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? தேவ சன்னிதானத்தை நோக்கி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருமாய் கர்த்தர் அளவற்ற விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய அளவற்ற கிருபை, தயவு, அவருடைய நேசம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் நினைப்பது, தியானிப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த அநேக நேரங்களில் நாம் தியானிக்காமல் நாம் போய்விடுகிறோம். நினைக்க வேண்டும். கடந்த உபவாச நாட்களிலும் கூட நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன். கிறிஸ்துப்பட்ட பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். அந்த தியானமானது நம்ம இன்னுமாய் கர்த்தரிடத்தில் நெருங்கி வரும்படியாய் செய்யும், அவருடைய அன்பை ருசித்து பார்க்கும்படியாய் செய்யும். கிறிஸ்துக்குள் இன்னமாய் ஆழமாய் ஊன்றி கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய அன்பு அவ்வளோ மகா பெரியதாக இருக்கிறது. எல்லாருடைய அன்பை பார்க்கிலும், எல்லாருடைய நேசத்தை பார்க்கிலும், கிறிஸ்துவின் அன்பு, இயேசுவின் அன்பு மகா பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடாக உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. வேற எதனா இருக்குங்களா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் கிறிஸ்து பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் எல்லாவற்றையுமாய் நாம் வேதத்தின் அடிப்படையிலிருந்து
நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு பிதாவை நேசித்தார். ஜீசஸ் லவ் த ஃபாதர். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:31 வாசிக்கும் போது, நான் பிதாவிலே அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடமாய் இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். நான் பிதாவிலே அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும். இயேசு பிதாவை அதிகமாய் நேசித்தார். ஜீசஸ் லவ் த ஃபாதர். பிதாவினுடைய சித்தத்தை செய்வதை அதிகமாக இயேசு பிரியப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:39 தொடங்கி 44 வரை வாசிக்கும் போது, தம்மையே பிதாவினுடைய சித்தத்தை செய்ய இயேசு அர்ப்பணித்தார். ஜீசஸ் சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் டு டூ த ஃபாதர்ஸ் வில். அதில் இணைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? இயேசுவை குற்றம் சாட்டுவார்கள், தகாத விதத்தில் அவரை நடத்துவார்கள், தகாத விதமான காரியங்களை செய்வார்கள், எல்லாவற்றையுமாக ஏற்றுக்கொள்ள சகிக்க பிதாவினுடைய சித்தத்திற்கு இயேசு தம்மை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளவாய் இயேசு பாதிக்கப்பட்டார், எவ்வளோக்கு எவ்வளவாய் நொறுக்கப்பட்டார். அவருடைய அவமானம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. திரள் கூட்டம் கூடியிருக்கிறது, இயேசுவை பரியாசம் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், குற்றத்தை சாட்டுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையுமாய் இயேசு சகித்து தம்மை பிதாவினுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். சிலுவையிலும் அறையப்படும்படியாக அவரை ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார்கள். எதையும் பேசலை. சிலுவையும் அவர் ஏற்றுக்கொள்ளவும் சுமக்கவும் மறிக்கவும் சிலுவையில் அறையப்படவும் இயேசு சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம், தன்னை ஒப்பு கொடுக்கிறதை காண்கிறோம். ஆமென். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! பிதாவின் மீது வைத்திருந்த அன்பு அவ்வளோ மகா பெரியதாயிருந்தது. இன்றைக்கும் ஆண்டவரை நாம் எல்லாரும் அதிகமாய் நேசிக்கணும். அவர் மீது நாம் அதிக அன்புள்ளவர்களாகவே இருக்கணும். இதை நாம் யாருமே மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவிலே நாம் அதிகமாய் அன்பை பாராட்டுகிற தெய்வ ஜனமாய் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறது போல, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பு அத்தனை பெரியது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற சிநேகம், அன்பு, அதெல்லாம் கொஞ்ச காலங்கள். அந்த அன்பிலே வித்தியாசங்களை பார்க்கிறோம். சில நேரத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம், கொஞ்ச காலங்களுக்கு பிறகு குறைந்து விடுகிறதை பார்க்கிறோம், குறைந்து போகிறது. ஆனால் தேவன் பேரில் இருக்கக்கூடிய அன்பு, தேவனை அறிந்திருக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள் அந்த அன்பிலே மூழ்கினவர்களாக இருக்க வேண்டும். அன்பு குறையக்கூடாது, அன்பு பெருகிக்கிட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழக்கூடிய ஒவ்வொரு தெய்வ மக்கள் கிறிஸ்துவின் அன்பிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அவர் நம்மை அதிகமாய் நேசித்தார். அவருடைய அன்பு தூய்மையானது, பரிசுத்தம் உள்ளது, மாறாதது, எந்த குறைவே இல்லை அந்த அன்பிலே. ஆமென். நினைத்து பார்க்கிறீர்களா? உங்களை எவ்வளவாய் நேசித்தார் அதை நினைச்சு பார்க்கிறீங்களா? உங்கள் மீது எவ்வளவாய் அன்பு பாராட்டினார் அதை நினைச்சு பார்க்கிறீர்களா? பாவிகளாய் இருக்கும்போது, அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போதே ஆண்டவர் நம்மை நேசித்தார். நல்லவர்களை எல்லாரையும் நேசிப்பாங்க, பாவிகளை யார் நேசிப்பாங்க? அக்கிரமக்காரர்களை யார் நேசிப்பாங்க? துன்மார்க்கரை யார் நேசிப்பாங்க? ரவுடியை யார் நேசிப்பாங்க?
ஐயோ வரான், துன்மார்க்க பொல்லாதவன் என்கிற வார்த்தையை சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவோ அப்பேற்பட்டவர்களை நேசித்தார், நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதவசனங்களில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டபடியே இயேசு சகலவிதமான பாடுகளை அவர் அடைந்ததை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறக்கூடிய இந்த நேரங்களில் மகிமையின் தேவன் எல்லா விதத்திலுமாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளாகவே இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு வேற எந்த காரியங்கள் தூரமாக இருக்கவில்லை. இட் வாஸ் ஆல் இன் காட்ஸ் கண்ட்ரோல். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதான நேரங்கள் விசாரிக்கப்படும் போதெல்லாம் தகாத விதத்தில் அவரை தாக்கினார்கள், தகாத விதத்தில் அவருக்கு எதிராய் காணப்பட்டதை பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறபடியே கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் நடக்கும்போது இயேசு பிதானுடைய சித்தத்தை செய்கிறவராய் சித்தத்தில் இருக்கிறதை குறித்து அவர் அறிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பேதுரு 1 பேதுரு 2:23 24 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Praise the Lord. அவர் பாவம் செய்யவில்லை. முந்தின வசனம், Who did no sin. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. பேதுரு இதை குறித்து, இயேசுவை குறித்து விளக்கி சொல்லுகிறார், விவரித்து சொல்லுகிறார். இயேசுவில் என்ன காணப்படவில்லை? பாவம் காணப்படவில்லை. பாவம் காணப்படாத இருந்த அந்த நேசரை சிலுவையில் அறைகிறார்கள். என்னதான் அவர்களுடைய மனம் இருந்திருக்கக்கூடும், அவருடைய உள்ளம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கக்கூடும். இவர் எந்த விதமான தவறு செய்யவில்லையே, எந்த விதமான குறைவு இல்லையே. பிலாத்தே சொல்லுகிறார் 3 தடவை, இவரிலே எந்த விதமான குறைவு நான் காணவில்லையே, குற்றத்துக்குரிய காரியம் நான் எந்த விதத்தில் காணவில்லையே. ஆனாலும் இயேசுவை சிலுவையில் அறையப்படும்படியாக அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். கூட்டம் ஒரு பக்கம் சத்தமிடுகிறது, சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும், துன்மார்க்கனை விடுதலை செய்யுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுவை அறையும் என்று உரைத்த சத்தம். சத்தத்தின் கூச்சல் பார்த்தீங்கன்னா குறையவில்லை, பெருகி கொண்டிருக்கிறது. சிலுவையில் அறையும் என்று சொல்லி, ஆனால் வேதம் கூறுகிறபடி அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார், தம்மை ஒப்புவித்தார். Praise the Lord. Who when he was reviled not again, when he suffered he threatened not, but committed himself to him that judgeth righteously, but committed him. Praise the Lord. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன செய்தார்? எல்லாரும் சொல்லுங்கள், தம்மை ஒப்புவித்தார். இயேசு பாடுகளை அடையும்படியாக, சகிக்கும்படியாய் தம்மை எல்லா விதத்திலும் ஒப்பு கொடுத்தார், எல்லாவற்றையுமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். அடிக்கப்பட பாடுகளை ஏற்றுக்கொள்ள எல்லா விதத்திலும் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் பாவங்கள்
பாவங்களுக்கு செத்து 24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இது மறந்து போகாதீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து அப்படின்றால் பாவங்களுக்கு மரித்தவர்களாக, இனி பாவத்திற்கென்று பிழைத்திராமல். பவுலதுதான் சொல்லுகிறார், ரோமர் எழுதின நிருபங்களில் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நாம் இனி பாவத்திற்கென்று பிழைத்திராமல் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கவும் அவருக்கென்று வாழும்படியாக. ஒரு அருமையான வார்த்தை, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தேவனுடைய எண்ணம், ஆண்டவருடைய உள்ளமே என்ன, நீதிக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். மரித்த நிலையில் அல்ல, செத்த நிலையில் அல்ல, நீதிக்கென்று பிழைத்தவர்களாக இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும், இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படியாய் இயேசு தமது ஜீவனை சிலுவையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர்களாகிய நமக்காக, பொல்லாதவர்களாகிய நமக்காக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும், நீதிக்கென்று பிழைத்தவர்களாய் இருக்க வேண்டும். இனி பாவத்திற்கென்று பிழைத்திராமல், பாவ செயல்களின் அதனுடைய கிரியைகளுக்கு நாம் பிழைத்திராமல் நீதிக்கென்று வாழ்ந்திருக்க பிழைத்திருக்க இயேசு சிலுவையிலே தமது ஜீவனை கொடுத்தார். ஆமென். ஒரு நல்ல செயல் அல்லவா, மகிமையான செயல் அல்லவா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே, சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. எங்கள் நீதிமான்கள் ஆகும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே தமது ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். நீங்க சொல்லக்கூடுமா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று? என்னை நேசிக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அவர் பட்ட பாடுகள், அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள், தலையிலிருந்து கால் விரைக்குமாக அவரை காயப்படுத்தினார்கள், வாரினால் அடித்தார்கள், எல்லா விதமான இந்த சரீர நிலைகளை பார்க்கும்போது பயங்கரமாய் பாதிக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, ஏசையா சொல்லுகிறார், விரும்பத்தக்கதான ரூபம் அவரிலே காணப்படவில்லை, அவருடைய முகமும் மாற்றப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை அழகுள்ளவர். ஆயிரங்களிலும் 10,000களிலும் நேசர் அதிக சிறந்தவர் இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவர் அத்தனை மேன்மை உள்ளவர், அழகு உள்ளவர். அவருடைய ரூபத்தையே மாற்றுகிறார்கள், அடித்து வேதனைப்படுத்தி துப்பி அவருடைய தாடியை பிடித்து இழுத்து அவருடைய சிரசிலே முள்முடியை சூட்டி இவ்வளோ விதமான வேதனை பாடுகள் இயேசு அடைகிறதை பார்க்கிறோம். அவருடைய சரீரம் முழுமையாய் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தனை காயங்கள் எதற்காக தெரியுமா? நம்முடைய அக்கிரமத்தின் செயலுக்காக இயேசு இவ்வளவாய் காயப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அடிகளை நீங்களாகட்டும் நான் ஆகட்டும் ஒருபோதும் தாங்கியிருக்கவே முடிஞ்சிருக்காது. என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் எல்லாவற்றையுமா இயேசு சகித்தார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமே. இயேசு ரொம்ப அருமையானவர். ஒவ்வொரு அடியை அடித்த போது ஆண்டவர் எல்லாவற்றையுமாக பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தாங்கினார். வேதம் சொல்லுகிறது,
அந்த தழும்புகளால் நீங்கள் குணமடைகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களே மாறுகிறது, உங்களுடைய ஜீவியம் மாறுகிறது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை கொலை செய்த அல்லது உங்களை மரணத்திற்கு ஏதுவாய் நடத்தின அந்த பாவ செயல்களின் கிரியைகள் உங்களை விட்டு அகற்றப்பட்டு ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் உங்களில் உருவாகுகிறதை பார்க்கிறோம். எதனாலே? அந்த தழும்புகளாலே, கிறிஸ்துவின் தழும்புகளாலே நீங்கள் குணமடைகிறீர்கள். மீண்டும் ஜீவனை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார், பிழைத்திருக்கும்படியை கர்த்தர் செய்கிறார். மரணத்தை அல்ல, ஜீவனை காணும்படியாக ஜீவன் உடையவர்களாய் இருக்க, ஓ ஹாலேலூயா, அவருடைய தழும்புகளாலே குணமடையும்படியாய் தேவன் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த தழும்புகளால் இன்றைக்கு நாம் எல்லாரும் குணமடைந்து வாழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஜீவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆம, கர்த்தருக்குள் நாம் எல்லாரும் பலப்பட வேண்டும், வளர வேண்டும், அந்த ஜீவனை காண வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே காணப்படும் போது, தேவனுக்குள்ளே இருக்கும் போது அந்த வாழ்வை அவன் அடைகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6 கடைசி பகுதிகளில் வாசிக்கிறபடி பாவத்தின் சம்பள மரணம்தான், ஜீவனை அல்ல மரணம்தான். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய வாழ்க்கை ஈவு நித்திய ஜீவனாயிருக்கிறது. ஆமென். நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவனை அடைமடையதான் இயேசு சிலுவையிலே அவர் காயப்பட்டு ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அவருடைய தழும்புகளாலே நாம் எல்லோரும் குணமடைந்திருக்கிறோம். ஆமே. இதுவரையிலும் குணமாகாதவர்கள், குணமடையாதவர்கள் குணமடையுங்கள். இந்த கால வேளையில் ஜீவனை பார்ப்பீர்களாக, மரணத்தை அல்ல ஜீவனை பார்ப்பீர்களாக. இயேசு ஜீவனை கொடுக்கவே வந்தார், உங்களை குணமாக்கவே வந்தார், உங்களை சுகப்படுத்தவே வந்தார், உங்களை ஆரோக்கியப்படுத்தவே வந்தார், உங்களை விடுவிக்கும்படியாகவே இயேசு கடந்து வந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பட்ட பாடுகள் சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கும் போது 4 சுவிசேஷங்கள். இந்த சுவிசேஷங்களிலே கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்து மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் அரஸ்ட் செய்யப்பட்டது, விசாரிக்கப்பட்டது, அவரை கேலி பரியாசம் செய்தது, சிலுவையில் அறையப்பட்டது, மரித்ததும் அடக்கம் செய்யப்பட்டதும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சுவிசேஷம் மிகவும் அருமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு மார்க்கு லூக்கா இவர்கள் யூதருடைய நேரங்களின் பிரகாரமாக அவர்கள் அந்த காரியங்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அக்கார்டிங் டு ஜூவிஷ் டைம், யூதருடைய நேரம், அவருடைய நாள் எப்பொழுது முடிவடைகிறது என்றால் மாலை நேரம், சூரியன் அஸ்தமிக்கும் போது மாலை 6 அவருடைய நாள் முடிவடைகிறது. புதிய நாள் அதுக்கு பிறகு ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். ஆனால் யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம், புரட்சியாதியருடைய நேரத்தை அவர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். புரட்சியாதியருடைய நேரம் என்று சொல்லும் போது நம்முடைய நேரம் என்று வைத்துக்கொள்வோம். நம்முடைய நேரம் எப்போ ஆரம்பிக்கிறது? 12 பிறகு. அப்போ மத்தேயு மார்க்கு லூக்கா யூதருடைய நேரப்படி, அந்த வழக்கத்தின்படி அவர் அதை ரெக்கார்ட் பண்ணுகிறார். யோவான் பார்த்தீங்கனாக்கா புரட்சியாதியருடைய நேரம் 12 மேலே, அந்த புதிய நாள் ஆரம்பிக்கிற அந்த நேரம். ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகள் ஒவ்வொன்றாக நாம் கவனித்து பார்க்கும்போது வேதவசனத்தின் அடிப்படையிலே இயேசு இரவு நேரங்களிலே அவர் கெத்செமேனே தோட்டத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளைகளில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். அது கிட்டத்தட்ட மத்திய இரவாக நேரங்களாக இருக்கக்கூடிய ஒரு சமயம். கிட்டத்தட்ட 6 சட்டவிரோதமான வழக்குகளை, விசாரணைகளை
இயேசு சந்திக்கிறதை பார்க்கிறோம். மூன்று மத சம்பந்தமான வழக்குகளை அவர் சந்திக்கிறார். மூன்று சிவில் விசாரணைகளை இயேசு சந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த விசாரணைகள் எல்லாம் கிட்டத்தட்ட யோவான் எழுதியிருக்கிறபடி காலை நேரங்களில் கிட்டத்தட்ட 6 மணி அளவிலே அந்த விசாரணைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள் சமயங்களாக நான் இந்த ரெண்டு நேரங்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். யூதர்களுடைய நேரம், புறஜாதிகளுடைய நேரம். யோவான் சொல்லுகிறார் காலை நேரங்களில் இப்போ ஏற்பட்டதான ஒரு விசாரணை நிறந்திருக்கக்கூடும் என்று சொல்லி. இந்த மத சார்ந்ததான விசாரணை நேரங்களிலே பிரதான ஆசாரியர்கள், சனிதரிலே இருந்தவர்கள் இயேசுவை பற்றி தவறான சாட்சியிடுகிறதை பார்க்கிறோம். காரணம், எப்படியாலும் இது தவறான சாட்சியை சொல்லி அவரை சிலுவையிலே அறையலாம் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம், 59 வசனங்களிலே, இதாகிலும் ஒரு வகையில் பொய் சாட்சி சொல்லி இயேசுவை சிலுவையிலே அறையலாம் என்று. அதுக்கடுத்தது, யூதர்களுடைய ட்ரையல், யூதர்களுடைய விசாரணை நேரம், யூதர்களுடைய விசாரணை நேரத்தில் பார்க்கிறோம் இயேசுவை முகத்தில் அடிக்கிறார்கள். ஜீசஸ் வாஸ் பீட்டன் இன் தி ஃபேஸ். அது 26:67-68 வசனங்களில் பார்க்கிறோம். முகத்திலே அடிக்கிறார்கள், எவ்வளோ வேதனை இருந்திருக்கக்கூடும். ஒரு தவறு செய்யலை, அவரில் எந்த குறைவு காணப்படலை, ஆனால் இவர் என்ன செய்கிறார்கள், முகத்தில் அடிக்கிறார்கள். அடுத்தது பிலாத்து, ஜனக்கூட்டம் திரளாய் கூடியிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரத்தில் வாசிக்கிறபடி 17-25 வசனங்கள் வரை பார்க்கிறோம். ஜனக்கூட்டம் அந்த அவருடைய விருப்பம் என்னவென்றால் அவரை அறிய வேண்டும், சிலுவையிலே அறைய வேண்டும். பிலாத்து இந்த ஜனக்கூட்டத்தினுடைய அந்த கோரிக்கைக்கு அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஹி அக்ரீட், பிலாத் அக்ரீட் டு த டிமாண்ட்ஸ் ஆஃப் த மாப். அது பிறகு இயேசுவை அடிக்கப்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதை 27:26 வசனம், அது பிறகு சிலுவையிலே அறையப்படும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அடுத்தது 27 நாம் பார்க்கிறோம், ரோம போர் சேவகர்களால் அவர் கேலி பரியாசம் செய்யப்பட்டு அங்கே அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வாரினால் அவர்களை அடிக்கிறார், எவ்வளோ ஒரு வேதனை. 27:27-30 வசனம் வரை, அப்பிறகு 31 வசனத்தில் வாசிக்கிறபடி அவர் சிலுவையில் அறையப்பட இயேசு எடுத்து செல்லப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிட்டத்தட்ட காலை நேரங்கள் 9 அளவிலே மார்க்கு 15:25 வசனத்தின்படி சிலுவையிலே இயேசு அறையப்படுகிறதை பார்க்கிறோம். ஜீசஸ் வாஸ் க்ரூசிஃபைடு. அது பிறகு பிதாவாலே இயேசு நியாயம் தீர்க்கப்படுகிறார். ஹி வாஸ் ஜட்ஜ்ட் பை த ஃபாதர். நம்முடைய பாவங்களை அத்தனையும் சிலுவையிலே இயேசு சுமக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரம், அந்த டைம் கிட்டத்தட்ட 12 3 மணி அளவு, பிட்வீன் 12-3 இன் தி ஆஃப்டர்நூன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:45 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலுமாய் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் நாம் இந்த சம்பவங்களை பார்க்கிறோம். இயேசு கிட்டத்தட்ட 3 அளவிலே அவர் தமது ஜீவனை விடுகிறதை பார்க்கிறோம். பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பிறகு அவருடைய சரீரம் இறக்கப்படுகிறது.
மாலை ஆறு மணி அளவிலே அவருடைய சரீரம் கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். காரணம், யூதர்கள் மறுநாள் சபத்து தினமாய் இருந்தபடினாலே அந்த சரீரம் அங்கே தொங்குவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவே அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவருடைய விருப்பம். யூதர்களுடைய ட்ரையல்ஸ் பிரகாரமாய், விசாரணையின் பிரகாரமாக பார்க்கும்போது இயேசுவை குற்றவாளி என்று சுமத்தினார்கள். ஆனால் புறஜாதியர்கள் அந்த விசாரணையில் அவர்கள் செய்யும்போது இயேசுவிலே எந்த குறையும் அவர்கள் பார்க்கல. இயேசு புறஜாதியரால் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். காரணம், யூதருடைய தலைமை தத்துவம் அவரை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அந்த ப்ரெஷர் இருந்தது நிமித்தமாக புறஜாதியர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைகிறதை பார்க்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டு அந்த சூழ்நிலை, அந்த வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல. நம்ம ஒவ்வொரு பகுதி வாசிக்கும் போது இயேசு அடைந்த பாடுகள், அந்த வேதனை, அந்த சரீரத்தின் வழியாக ஏற்றுக்கொண்ட பாடுகள் நிச்சயமாகவே மிகவும் கொடூரமான ஒரு செயல். எந்த மனிதனும் உலகத்தில் அப்பேற்பட்டதான ஒரு நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து போயிருக்க மாட்டார்கள். இயேசு அத்தனை விதமான பாடுகளை அடைந்தார். சும்மா அடையில, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு இத்தனை பாடுகள். இந்த சம்பவம் ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்புதாய் நடந்திருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி தமது குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது ஒரு நோக்கத்தோடு தான். அந்த நோக்கங்களை எல்லாம் நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய ஜனமாய் இருக்கும்படியாய் இத்தனை பாடுகள் இயேசு சரீர ரீதிகளில் அடையும்படியாக எல்லா விதத்திலுமாய் அவர் ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவது மட்டுமல்ல, சிலுவையை காட்சியை நினைத்து பார்ப்பார்கள் என்றால், சிந்தித்து பார்ப்பார்கள் என்றால் ஒருவரும் அமைதியாக இருக்க முடியாது. இவர் ஒரு குறை செய்யவில்லையே, ஒரு தவறு இவரிலே காணப்படவில்லையே, இவருக்கு ஏன் இத்தனை பாடுகள், ஏன் விதமான ஒரு சூழ்நிலை இவருடைய வாழ்க்கையில் என்று சொல்லி நிச்சயமாய் ஒரு கதறல் இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், மனம் உடைந்து கண்ணீர் தான் வரும். அப்பேற்பட்டுதான ஒரு கோர நிலை, ஒரு கோரமான ஒரு காட்சி, விரும்பத்தக்கதான ஒரு காட்சியை நம்ம பார்க்கவே முடியாது. இயேசு அவ்விதமாக பாடுகளை அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் அருமையாக தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். தடையாய் இருந்ததான் அந்த நடுசவரை கிறிஸ்து தமது மரணத்தினாலே, தமது ஜீவனை கொடுத்ததின் காரணமாக தடையாய் இருந்த அந்த சவரை கர்த்தர் அகன்று போகும்படியே தேவன் செய்தார். ஆமென். தேவ சன்னிதானத்தில் கிட்ட நெருங்கி வரும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இத்தனை பாக்கியம், இதை நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தேவனிடத்தில் நெருங்கி வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த கிருபாசன தண்டையிலே நாம் நெருங்கி வரும்படியாய் கர்த்தர் இவ்வளவு தூரம் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி தைரியமாய் வர, பயத்தோட அல்ல, தைரியமாய் கிட்டி நெருங்கி சேர, தேவனிடமாய் நெருங்கி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை பாடுகள் இயேசு அடைந்து சிலுவையிலே தமது ஜீவனை கொடுத்தார். ஆமென். சிலுவையை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய, இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். Praise the Lord. இந்த பாடலை நாம் பாடும்போதே சிலுவை சுமந்த உருவத்தை நாம் பார்ப்போமே. Thank you, Jesus.
சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றது நம்பி இயேசு வந்தைவா நம்பி இயேசு வந்தைவா நம்பி இயேசு வந்தைவா நம்பி இயேசு வந்தைவா பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியுமாயே அருமையான தேவ ஜனமே உடைய மனமெல்லாம் கர்த்தர்பக்கமாய் திருப்புங்க எல்லாம் அழியுமாயே காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டைவா காணா நிலையான சந்தோஷம் பூவியில் கர்த்தாவின் அன்பண்டைவா சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றது நம்பி இயேசு வந்தைவா ஆண்டவரே நான் உம்மண்டிலே வருகிறேன் ஏசப்பா நான் உம்மண்டிலே வருகிறேன் என்று சொல்லுவோமா ஆண்டவரே கெட்டியா பிடிச்சுக்கங்க உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தா ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தா லோக முழுவதுமாதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே லோக முழுவதுமாதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே சிலுவை சுமந்த ஹல்லேலூயா பாய்கின்றது நம்பி இயேசு வந்தைவா ஆமே இந்த இடத்துல யாராகிலும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்பீர்கள் என்றால் இந்த காலவெளியில் கர்த்தரிடமாய் நெருங்கி வாங்க இயேசு வண்டிலே நெருங்கி வாங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய மகிமையான செயல்களை நீங்கள் அறியாமல் உணராமல் தூரமாயிருக்கலாம் ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவரிடத்துல நெருங்கி வாங்க இயேசுவினிடமாய் நெருங்கி வாங்க இந்த தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் சகோதரனே சகோதரியே இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் உலகம் உங்களை கைவிட்டுடும் நம்பினோர்கள் கைவிட்டு விடுவார்கள் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என் நேசர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் சகோதரனே தெய்வச்சனமே இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் மீட்கப்பட்டவர்களே ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே சபையே இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஓ ஹல்லேலூயா கர்த்தரிடமாய் நெருங்கி வருவீர்களாக இயேசுவினிடமாய் நெருங்கி வருவீர்களாக ஜீவனை கொடுத்தவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவீர்களாக கர்த்தரிடமாய் வாங்க
ஹல்லேலூயா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தாரே. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்து இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் நதி போலவே அமேன். கல்வாரி காட்சி பார்ப்போமா? இயேசு எத்தனை பாடுகள் அடைந்தாரே. ஹல்லேலூயா. நம்பி இயேசு வண்டைவா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயே, நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயே, நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவா. தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவா. சிலுவை சுமந்த ஹல்லேலூயா. நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வண்டைவா. நம்பி இயேசு வண்டைவா. ஆண்டவரே, நான் உம்மண்டிலே நான் நெருங்கி வருகிறேன். கர்த்தரிடமாய் வந்திருக்கிறவர்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், நான் இன்னமாய் நெருங்கி வருகிறேன், நான் இன்னமாய் மண்டலை கிட்ட வருகிறேன். தகப்பனே இயேசுவே, நான் இன்னமும் மண்டலை அருகாமலே நான் வருகிறேன். என்னை கைவிடாதீரோம், என்னை கைவிடாதீரோம் அப்பா. மண்டலை நான் நெருங்கி வருகிறேன் ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தரிடமாய் வாங்க. வாலிப பிள்ளையே, இயேசு மண்டலை நெருங்கி வருவாயாக. கர்த்தரிடமாய் நெருங்கி வருவாயாக. ஆண்டவரை விட்டு தூரம் போகாதே, ஒருபோது விலகி போகாதே. பாவ செயலாலே, உன்னுடைய அக்கிரமத்தின் செயலாலே இயேசுவை விட்டு விலகி போகாதே, தூரமாய் போகாதே. கர்த்தரிடமாய் வருவாயாக. தெய்வ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவாயாக. கர்த்தரிடமாய் நெருங்கி வருவாயாக. உனக்காக இயேசு எவ்வளவு பாடுபட்டாரே, எவ்வளவாய் வேதனை அடைந்தாரே, எவ்வளவான துக்கமான செயலை கர்த்தர் அடைந்தாரே. நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். கர்த்தரை விட்டு விலகி போக வேண்டாம். உங்களுடைய பின்மாற்றங்கள் மாறட்டும், உங்களுடைய நிர்விசாரங்கள் மாறட்டும், உங்களுடைய கடினமான உள்ளங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே மாறட்டும். இயேசுவினிலே நெருங்கி வருவீர்களாக. ஆண்டவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். ஓ ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தருடைய அன்பை ருசித்து பாரு சகோதரனே. தெய்வ ஜனமே, இயேசுவின் அன்பை ருசித்து பாருங்க. உங்கள் நிமித்தமாக எல்லாவற்றையுமாய் இந்த சிலுவையில் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமே. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். கர்த்தர் அழைக்கிறாரே.
எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார் ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு அண்டை வா அல்லேலூயா நம்பி இயேசு அண்டை வா Thank you Lord நம்பி இயேசுவே மீண்டும் இந்த காலவெளி நான் நம்பி உமண்டிலே நான் கடந்து வருகிறேன் அப்பா உமண்டிலே நான் வருகிறேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி லவுதிக சபையில் உள்ளனுடைய பொல்லாத செய்களின் கிரிகளின் நிமித்தமாக கர்த்தர் அந்த ஜனத்தை விட்டு தூரமாய் இருந்ததை பார்க்கிறோம் தெய்வ ஜனமே நம் கடைசி கால சபையாயிருக்கிறோம் மறந்து போகாதீர்கள் கடைசி நாட்களிலே காலங்களிலே நாம் வாழ்ந்து ஜீவிக்கிறோம் இந்த இயேசுனுடைய இந்த இரட்சகருடைய நிலையை நாம் கவனிக்கும் போது சபைக்குள்ள இருக்க வேண்டிய இயேசு சபைக்குள் இல்லை அவர் எங்க இருக்கிறார் வாசல் அருகிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார் வாசல் அண்டிலே நின்று கதவை தட்டுகிறார் ஒருவன் என் சத்தத்தை கேட்பான் என்றால் செவி சாய்ப்பான் என்றால் கதவை திறந்தால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உள்ளே வருவேன் நான் உள்ளே வருவேன் நான் அவனோடு உறவு கொள்ளுவேன் ஐக்கியமாக இருப்பேன் அவர்களும் என்னோடு உறவு கொள்ளுவார்கள் ஐக்கியம் கொண்டு இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமுள்ளவர்களாக இருப்போம் என்று போஜனமானம் பண்ணுவோம் என்று சொல்லி கர்த்தர் அருமையான வார்த்தைகள் தேவன் உறவை விரும்புகிறார் அவர் ஜீவனை கொடுத்ததின் காரணமே நம்மோடு ஐக்கியமா இருக்க நம்மோடு உறவாட உறவாடுகிற ஒரு தேவன் உறவாடுகிற ஒரு நேசர் தெய்வச்சனமே இதை உணர்கிறீர்களா இந்த உறவிலே நீங்கள் இல்லாமல் கர்த்தரை விட்டு தூரமாயிருப்பீர்கள் என்றால் நெருங்கி வாங்க சில நேரங்களில் கர்த்தரோடு நாம் விளையாடுகிறோம் தேவனோடு இணையாமல் கர்த்தரை தேடாமல் ஆண்டவரை நேசியாமல் நாம் எங்கேயோ கிடக்கிறோம் பெற்ற ரட்சிப்பை குறித்து நமக்கு கவலை இல்லாதவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஆத்மா மீட்பை எவ்வளவு விலையேற பெற்றது என்று உணராமல் நம்முடைய வாழ்க்கை உலகத்திலையும் பாவத்திலையும் தீய காரியங்களிலும் அக்கிரமங்களிலும் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தெய்வ ஜனமே உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த என் ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுக்கல நீ மீட்கப்படும்படியாக ஜீவனை பார்க்கும்படியாக அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நித்திய ஜீவன் உடையவர்களாக இருக்கவே இயேசு தமது ஜீவனை கொடுத்தார் சிலுவையிலே பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம் தேவன் செய்த இத்தனை மகத்தான காரியத்தை குறித்து சாதாரணமாய் அற்பமாய் எண்ணிக்கொள்ளாதீர்கள் அப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்கும் என்றால் இந்த காலவேளையில் மீண்டும் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார் நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்ல எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் பரவாயில்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார்
மகிமையின் தேவன் உங்களை எச்சரிக்கிறார், என் அண்டையிலே வருவாயாக, என்னை பற்றிக்கொள், என்னை தேடுவாயாக, என் சமூகத்தில் நீ காத்திருப்பாயாக, நீ என்னோடு இருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் இந்த கால வேளையில் எச்சரிக்கிறார். தூரத்தில் இருக்கிற சகோதரனே, தூரமாக இருக்கிற சகோதரியே, தேவனை விட்டு விலகி இருக்கிற ஆத்துமாவே, இந்த கால வேளையில் கர்த்தரிடமாய் மீண்டுமாய் கடந்து வருவாயாக. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தரிடமாய் நெருங்கி வருவாயாக. அவருடைய அன்பு இன்னும் ருசித்து நீ பார்க்கவில்லை, அவருடைய அன்பு எத்தனை பெரியதென்று இன்னும் உணராமல் இருக்கிறாயே. அந்த அன்பை ருசித்து பார்க்க இன்னும் அருகாமல் வாங்க, இயேசுவின் இடத்தில் வருவாயாக. உன்னுடைய நிலை கர்த்தர் மாற்றுவார். மீண்டும் உன் உறவை தேவனோடு ஸ்தாபித்துக் கொள்வாயாக. Establish your relationship with the Lord again. எவ்வளவு தூரமாய் இருந்தாலும், எவ்வளவு தூரமாய் கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போயிருந்தாலும், இந்த கால நேரங்களில் கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். தெய்வ ஜனமே, சபையே, விசுவாசியே, கர்த்தர் உனக்கு தருணத்தை கொடுக்கிறார். நீ நெருங்கி வருவாயாக. Come closer to Jesus. இயேசுவின் இடத்துல நெருங்கி வருவாயாக. ஓ ஹல்லேலூயா. தரபா ஷபரபர கலபரதிரபா. கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவாயாக. வாலிபனே, வாலிப சகோதரியே, சில நேரங்களில் உலக சிநேகம் உனக்கு பெரிதாய் தெரிகிறது, உலகத்தில் இருக்கிற காரியம் உனக்கு பெரிதாய் உன் உள்ளத்திலே நீ நினைத்துக் கொள்ளுகிறாய். அது ஒருவேளை உனக்கு இன்பமாயிருக்கும். சிற்றின்பங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது போல் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு சமாதானம் இல்லை, வாழ்வு இல்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். The soul that sinneth dies. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீ செத்து போக அல்ல, ஆண்டு உன்னை ரட்சித்தது, உன்னை மீட்டுக் கொண்டது. உனக்கு வாழ்வை கொடுக்க, வாழ்வை கொடுக்க, ஜீவனை அளிக்கவே கர்த்தர் சிலுவையிலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்தார். சகோதரனே, அவர் சிந்திய ரத்தம் எத்தனை மகத்துவம் உள்ளது தெரியுமா? அதிக விலையேற பெற்றது. இந்த கால நேரங்களில் ஆண்டவரே, என்னை தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில உமக்கு அதிகமாய் இடம் கூடாதபடி, எதெதற்கோ நான் இடத்தை கொடுத்து என் வாழ்வை நான் அழித்து கெடுத்திருக்கிறேன் தகப்பனே. என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் தகப்பனே, என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். நான் மனம் திரும்புகிறேன், என் குறைகளை அறிக்கை செய்கிறேன். நான் மீண்டும் என் உம்மண்டமாக நான் கடந்து வருகிறேன். மீண்டும் உம்மிடத்தில் நான் வருகிறேன் தகப்பனே. என்னை தள்ளிடாதீங்க இயேசுவே, என்னை ஒருபோதும் தள்ளிவிடாதீரோ. நான் இருக்கிற வண்ணமாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நான் இருக்கிற வண்ணமாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஜீவனை கொடுத்த அதிபதியே, எனக்காக ரத்தம் சிந்தின உன்னதமானவரே, நான் இருக்கிற வண்ணமாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ரிசீவ் மீ ஆஸ் ஐ ஆம் லார்ட். என்னை தள்ளிவிடாதீரும் என்று சொல்லி கர்த்தரிடமாய் சொல்லி தேவனிடமாய் திரும்ப. சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடமாய் திரும்புங்கள். எவ்வளவு தூரமாய் நீங்கள் போயிருந்தாலும் சரி, கர்த்தரிடமாய் திரும்புங்கள். No matter how far you have gone away from the Lord, make a decision and come back to Him. Come back to God. தேவனிடமாய் திரும்பி வாங்க. This is a wonderful day. This is a good day. இது ஒரு அருமையான ஒரு நாள், ஒரு மகிமையான ஒரு நாளாயிருக்கிறது. கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிற யாராய் எவராய் இருந்தாலும் சரி, கர்த்தரிடமாய் வாங்க. Thank you Jesus. ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவனிடமாய் நெருங்கி இருக்கிறவர்களும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கப்பா, நான் இன்னமாயும் இடத்துல நெருங்கி வருகிறேன்.
உம்மிடத்தில் நான் நெருங்கி வருகிறேன் தகப்பனே. என்னை இன்னமாய் பரிசுத்தப்படுத்தி என்னை தகுதி உள்ளவனாய் உள்ளவளாய் மாற்றுங்க. நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் நேர்ந்தாலும் வந்தாலும் சரி, உம்மை விட்டு நான் ஒரு போதும் பிரியவே மாட்டேன். உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். பவுல் சொன்னது போல, பாடுகளோ உபத்திரங்களோ நெருக்கமோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ உபத்திரமோ எதுவாக இருந்தாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை மாற்றவே முடியாது. Nothing can separate me from the love of Jesus Christ. ஓ ஹாலேலூயா! நான் நெருங்கி வருகிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுவேன். ஓ ஹாலேலூயா! உம்மிடத்தில் நெருங்கி வருகிறேன் என்று சொல்லுவோமாக. கர்த்தரிடத்தில் நெருங்கி வருவோமே. இதோ நான் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தை என் இயேசு தட்டி கொண்டே இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற அநேகருடைய உள்ளத்தை என் ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். மகனே, உன் உள்ளத்தை எனக்கு திறந்து கொடுக்க மாட்டாயா? மகளே, உன் உள்ளத்தை எனக்கு நீ திறந்து கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி அநேகருடைய உள்ளத்தை என் இயேசு தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தீர்மானத்தை எடுக்கிறீர்கள், பிறகு அந்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். காரணம், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நான் சீக்கிரமாய் நான் வருகிறேன். நான் வேகமாய் நான் வருகிறேன். என்னிடத்திலே சேர்ந்திருக்கிறவர்களை நான் ஒருபோதும் இந்த நியாயத்திற்கு ஒப்புக்கொடுவேன். நான் அவர்களை ரட்சித்து அவர்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அண்டையிலே நான் அவர்களை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தரிடமாய் வருவீர்களாக. உங்களுடைய இருதய கதவை, உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் இந்த கால நேரங்களில் அர்ப்பணியுங்கள். இவ சமூகத்தில் இந்த கால வேளையில் வந்தது வீணாய் போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஓ ஹல்லேலூயா! என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. ஹல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, என்னை தருகிறேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஓம் கரத்து என்னை படைக்கிறே, ஹல்லேலூயா, படைக்கிறே, ஆமென். பாதத்தில் என்னை தருகிறே, தருகிறே உம் கரத்து என்னை படைக்கிறே. Thank you Jesus. உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்கும். வாலிபு பிள்ளைகளை சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. தெய்வச்சனமே சொல்லுங்க, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா! உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா வைத்து உருவாக்குமே. ஓ ஹல்லேலூயா!
குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்லே, என் சித்தமல்லே, ஆமே உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. சொல்லுகே, என் சித்தமல்லே உம் சித்தம் நாதா தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தோ, என்னை படைக்கிறேன் இயேசுவே, ஹல்லேலூயா, ஆமென். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தோ, என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். Thank you Lord, ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், எல்லாரும் சேர்ந்து, ஜீசஸ், ஹல்லேலூயா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் தெய்வமே. ஓ ஹல்லேலூயா, உம் பாதத்து உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. உங்களுடைய இரு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உருவாக்கும் அப்பா இயேசுவே, ஆமென், ஆமென், ஆமே. வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிந்தனை சிதற விடாதீர்கள். கர்த்தர் பக்கமாய் திருப்பி இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காய் பாடுபட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுடைய கண்கள் ஆண்டவரை பார்க்கும் கண்களாய் இருக்கட்டும். உங்களுடைய சிந்தனைகள் இயேசுவை நினைக்கும் சிந்தனைகளாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. வெறந்த பக்கமாய் திருப்ப வேண்டாம். என்னை உருவாக்க மாட்டவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, யெஸ் லார்ட், உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஓ ஹல்லேலூயா, ரிபலம ஷபரபரபரபரதிரபா லோரே. ஹல்லேலூயா. கர்த்தரிடமாய் நெருங்கி வந்திருக்கிறவர்கள், மனம் திரும்பி இருக்கிறவர்கள், இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள், தங்களுடைய குற்றங்களையும் குறைவுகள் மீறுதல்களை உணர்ந்து அறிக்கை செய்து கர்த்தரிடமாய் அர்ப்பணித்திருக்கிற தெய்வ ஜனங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், இந்த ஸ்தலத்தில் இருப்பீர்கள் என்றால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரியுங்கள். Give him the praise. Hallelujah. Glory. Oh Jesus. Hallelujah. சிலுவையின் மேன்மை சாதாரணமானதல்ல, அந்த மேன்மை மகத்துவம் உள்ளது, அற்புதமானது, அதிசயமானதாகவே இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அநேக நேரங்களில் உலகம் இழிவாய் எண்ணுகிறது, கேவலமாய் நினைக்கிறது. என்ன சிலுவையிலே அடிபட்டு காயப்படுத்தப்பட்டிருக்கிற மனுஷனை நம்பி விசுவாசிக்கிறார்களே, இப்பேற்பட்டதான ஒரு மனிதன் மீது அவருடைய ரட்சிப்புக்காக
நம்பி இருக்கிறார்களே என்ன என்று சொல்லி பரியாசம் செய்கிறது. உலகம் பரியாசம் செய்கிறது, ஆனால் உலகத்திற்கு தெரியல. அவிதமாய் பரியாசம் செய்கிறவர்களுக்கு தெரியல இந்த நேசர் எல்லாருக்காகவே அவர் ஜீவனை கொடுத்தார். பாவிகளுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார், பரியாசக்காரர்களுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார், கேலி செய்கிறவர்களுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு அறியாதபடி இதை செய்கிறதை பார்க்கிறோம். சிலுவையில் இருக்கிற மகிமை, சிலுவையில் இருக்கிற மேன்மை எத்தனை விசேஷம் உள்ளது தெரியுமா? மற்றவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஆமென். சிலுவையின் மேன்மை அதிக விசேஷம் உள்ளது, மகத்துவம் உள்ளது என்று நான் சொல்லுவேன். The glory of the cross is not an ordinary thing. As redeemed people, we know, we have experienced it and we know the glory of the cross. சிலுவையின் மேன்மை, மகத்துவம் எவ்வளோ மேலானது, மகத்துவம் உள்ளது என்று நமக்கு தான் தெரியும். இங்கே நம்ம யாரும் இங்கே சும்மா உட்காரலை. இந்த கால நேரங்கள் இங்கே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நம்ம காணப்படலை. இந்த சிலுவையின் மேன்மை அறிந்தவர்களாய்தான் நாம் இந்த இடத்துல காணப்படுகிறோம். உண்மைதானே? ஹலேலூயா. சிலுவையில் இருக்கிற மேன்மை வேறு எதுலையுமே கிடையாது. ஹலேலூயா. ஜீவனை கொடுத்த, ரத்தத்தை சிந்தின இயேசுவில் இருக்கிற மேன்மை மகிமை வேறு எதுலையுமே இல்லையே. உண்மைதானே? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. இந்த சிலுவையின் மேன்மைகளை குறித்து வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய மரணத்தின் வழியாக உண்டான மகிமையின் செயல்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:24 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth much fruit. Praise the Lord. அருமையான வார்த்தை. இயேசுவே இந்த வார்த்தைகளை கூறினார். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. சிலுவையில் இயேசு அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வார்த்தை கூறுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான நேரம் வந்தது, வேளை வந்தது. The hour is come that the Son of Man should be glorified. How is he going to be glorified? எவ்விதமாய் மகிமைப்படுத்தப்பட போகிறார்? அவருடைய மரணத்தின் வழியாக. Through his death. Amen. அவருடைய மரணத்தின் வழியாக அவர் மகிமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஓ ஹல்லேலூயா. இயேசு தமது மரணத்தின் வழியாக மகிமைப்படுத்தப்படுவதை பார்க்கிறோமே. என்ன ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், தனித்திருக்கும், கனியிராது, செத்தால் ஒழிய, செத்தையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். கிறிஸ்துவனுடைய மகிமை அதிகமான பலனை கொடுத்ததை பார்க்கிறோம். திரளான மீட்பை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். திரளான ரட்சிப்பை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். கிறிஸ்து மரித்ததின் நிமித்தமாக அநேகர் தேவனிடத்தில் வந்து சேர்ந்ததை, மீட்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோமே. அவர் மரித்திராவிட்டால் நம்ம ஏன் இங்கே உட்கார்ந்திருப்போம்? அவர் பாட்டுக்கு அவர் வந்தார் போனார் என்று இருந்திருக்கோம். அவர் மரித்தது நிமித்தமாக,
ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தமாய் அவர் ஜீவனை கொடுத்ததின் காரணமாய், சிலுவையில் மரித்தது நிமித்தமாய், நியாயம் தீர்க்கப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு இத்தனை பலனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல ஒன்றல்ல ரெண்டல்ல பல கோடிகள் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜாதிகளிலுமாக பலனை கொடுத்து இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள், மீட்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். இந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் அல்ல, இது மீட்கப்பட்ட ஒரு கூட்டமாயிருக்கிறது, இது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டமாயிருக்கிறது, இது தேவனால் உண்டான ஒரு கூட்டம். கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக, இந்த சிலுவையின் வழியாக உண்டான மேன்மையின் மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவைகள் அத்தனையும் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:2 வாசிக்கிறபடி சந்தோஷமாக இவைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவன் அவமானத்தை எண்ணாமல், அவருக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருந்ததான சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம், ரட்சிக்கப்பட போகிறார்கள், அவருடைய அநேகர் சேர்க்கப்படுவார்கள், அநேகர் தம்மண்டையில் வருவார்கள் என்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் என்ன செய்யல, எண்ணாமல், எல்லாவற்றையுமாய் ஏற்றுக்கொண்டார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, எதை சகித்து, எல்லாரும் சொல்லுங்கள், நீங்களும் நானும் சகிக்க முடியாது. இயேசு சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்து இப்பொழுது எங்கே இருக்கிறார், பிதாவினுடைய வலது பார்சத்தில் இயேசு வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம். ஜீவனோடு, உயிரோடு, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது மகிமையை பார்க்கிறோம். 27 30 வரை நாம் வாசிக்கும் போது, யோவான் 12 27-30 வரை நாம் பார்க்கும்போது, அவர் மனமானது வியாகுலப்படக்கூடிய ஒரு நேரம், ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் எதற்காக வந்தேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், அதை நான் நிறைவேற்றிய தீர்வேன். Now is my soul troubled. What shall I say? Father, save me from this hour. But for this cause came I unto this hour. நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன், இதற்காகவே இந்த காரியத்திற்காகவே நான் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவே உமது நாமத்தை என்ன செய்யும், மகிமைப்படுத்தும். பிதாவே உம்முடைய நாமத்தை என்ன செய்யும், மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். Praise the Lord. அருமையான வார்த்தைகள். இந்த 30 வாசிக்கிறபடி இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று. Praise the Lord. தன் நெருக்கத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே தேவனுடைய நாம மகிமைப்பட்டதை பார்க்கிறோம். பாடுகளின் மத்தியிலே ஒரு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கிறதை மறந்து போகவே கூடாது. ஆமென். பாடு அனுபவித்த அவர் அந்த பாடுகளில் இருந்து விடவில்லை, அந்த பாடுகளின் வழியாக அவர் கடந்து சென்று மகிமைப்படுத்தப்பட்டதையும் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஹல்லேலூயா. நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பாடுகளின் மத்தியிலே மறந்து போகாதீர்கள், நீங்கள் மகிமைப்படுத்தப்படுவீர்கள். கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டது போல நீங்களும் மகிமைப்படுத்தப்படுவீர்கள். இது உண்மை, இது சத்தியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முப்பத்தி 31 முப்பத்தி 33 வரை
யோவான் 12 அதிகாரங்களில் வாசிக்கிறபடி, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிற போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். தாம் என்னது இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இந்த மரணம் சாதாரணமான மரணம் அல்ல, ஜெயத்தை கொண்டு வருகிற, மகிமையை கொண்டு வருகிற, வெற்றி கொண்டு வருகிற ஒரு மரணம். ஹல்லேலூயா. இயேசுவின் மரணம் தோல்வி அல்ல, மகிமையை கொண்டு வருகிற, வெற்றி கொண்டு வருகிற ஒரு மரணம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் மூன்று காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று, உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வருகிறதை குறித்து 31 வசனத்தில் சொல்லுகிறார். வாசிக்கலாம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். கிறிஸ்து உலகத்தை ரட்சிப்பதற்காக, பாவிகள் ரட்சிக்க வந்தது உண்மையும் சத்தியமான ஒரு காரியம். ஆனால் அவரை தள்ளுகிறவர்கள், நிராகரிக்கிறவர்கள், ரிஜெக்ட் பண்ணுகிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆண்டவர் எப்பவுமே ஒரு நடு ஒரு லைனை, டிவைடிங் லைனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். உலகத்திற்கும் அவருக்கும் ஒரு லைன். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் ஜீவனை காண்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அதுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 20 11 15 வரை வாசிக்கிற வார்த்தைகளின்படி, அவிசுவாசியாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே விசுவாசிப்போம், நியாய தீர்ப்புக்கு தப்புவிப்போமாக. ரெண்டாவது, இந்த ஜெயத்தின் காரியம் சிலுவையிலே அடைந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, சாத்தான் மீது கர்த்தர் ஜெயத்தை கொண்டார். ஹல்லேலூயா. சாத்தானை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். 12 அந்த 31 வசனத்தில் வாசிக்கும் போது, இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். யார் தள்ளப்படுவான்? சாத்தான் தள்ளப்படுவான். ஆம. இந்த சிலுவையின் நிமித்தமாக, இந்த சிலுவையின் மேன்மை எத்தனை மேன்மை என்றால் சொல்லவே முடியாது. சாத்தான் மீது எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மேன்மையான ஒரு காரியம், ஜெயமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் சும்மா மரிக்கல, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஒன்று யோவானிலே நாம் வாசிக்கிற வார்த்தைகளின்படி, Jesus Christ came into the world to destroy the works of the devil. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த கிரியைகளை சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? முறித்தார். அவனுடைய தலையை ஆண்டவர் நசுக்கினான். ஹல்லேலூயா. சாத்தான் மீது இயேசு ஜெயம் எடுத்ததை பார்க்கிறோம். நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை துதியுங்கள். ஓ ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த வல்லமையும் அதிகாரத்தை கர்த்தர் அவரை விசுவாசிக்கிற தெய்வ ஜனத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறதை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிற உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன், அந்த வல்லமை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆமென். சும்மா அமர்ந்திருக்கல, அந்த வல்லமை சாத்தான் மீது அதிகாரத்தை கொள்ளுகிற தேவ வல்லமையும் அதிகாரத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போம். இந்த ஜெயம் எப்பேற்பட்ட ஜெயமாயிருக்கிறது என்றால், அந்த 32 வசனத்தில் சொல்லுகிறபடி, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிற போது
எல்லாரையும் என்னிடத்துல இழுத்து கொள்ளுவேன். ஆமென். எல்லாரையும் என்ன செய்வேன்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஒரு மேக்னெட் போல, அவருடைய அன்பு ஒரு மேக்னெட். அவர் ஜீவன் கொடுத்தது, ரத்தத்தை சிந்தினது ஒரு மேக்னெட்டை போல. ஆமென். தூரமாய் போகும்படியாய் சொல்லுவதில்லை, அவர் அண்டியில் வரும்படியாய் என்ன செய்கிறது? நம்மை இழுத்து கொள்ளுகிறது. ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் யாருமே என்ன செய்ய முடியாது? அவர் விட்டு தூரம் போகவே முடியாது. தூரமாய் போக நினைத்தாலும் இன்றைக்காக ஒரு நாள் நிச்சயமாகவே மீன் வலையில் அகப்படுவது போல அகப்பட்டுக் கொள்வார்கள். உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட சில அனுபவங்கள் இருக்கிறது. விட்டு போயிடலாம், வேண்டாம், போதும், இன்னைக்கு வந்தோம், அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த குட் ஃப்ரைடே, அடுத்த ரிசரக்ஷன் சர்வீஸுக்கு வரலாம், இல்லைன்னா கிறிஸ்மஸுக்கு வரலாம். நீங்கள் எப்படி வந்தாலும் சரி, அவர் அண்டையில் வருகிறவர்களை ஒருபோது ஆண்டவர் புறம்ப தள்ளுவதில்லை, இழுத்து கொள்ளுவார். ஆமே. திரள் கூட்டம், திரள் ஜனங்கள் இயேசுவின் அண்டையில் இழுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம், தேவனிடத்தில் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் நிற்க வைத்து இந்த அனுபவத்தை குறித்து சொல்ல சொன்னால் நிச்சயமாக எல்லாருமே சொல்லுவீங்க, நமக்கு நேரமே போயிடும், இந்த நாள் கூட நமக்கு பத்தாது. உண்மைதானே பிரதர்? ஆமென். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த நாள் நமக்கு போதாது, கடைசியில் நமக்கு ரிசரக்ஷன் சர்வீஸ்லேயே நம்ம இருப்போம். காரணம், அத்தனை அனுபவம் தேவனிடத்தில் வந்தவர்களை ஆண்டவர் ஒருபோது வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜனமாய் மாறி அவருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தம்மண்டிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையிலே கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம யாரும் ஆக்சிடென்டா தற்செயலைங்க இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில, தேவ சமூகத்தில் நம்ம எல்லோரும் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. சிலுவையின் மேன்மை அதிக மகத்துவம் உள்ளது. ப்ரைஸ் தி லார்ட். இதுக்கு ஈடாக ஒப்பாக வேற எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் எது இதுக்கு பின்னே நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம், எது இதுக்கு பின்னே நம்ம கடந்து போய்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை சந்தித்து, நம்மை மீட்டெடுத்து, பேர் சொல்லி அழைத்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நான் உன்னை, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானோ உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தெரிந்து கொள்ளல, ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை, யூ டிட் நாட் சோஸ் மீ பட் ஐ சோஸ் யூ. ஆண்டவருடைய இருதயத்தில், அவருடைய நினைவில், அவருடைய கண்களில் நாம் காணப்பட்டோம், இருந்தோம். ஆமென். அவர் நினைத்திருப்பாரு, அவர் மனசுல இருந்திருக்கோம், இருதயத்தில் இருந்திருக்கோம். பிடிச்சிட்டாரு நம்மளை, விடுவாரா? எங்க போனாலும் விடுவாரா? விடவே மாட்டாரு. ஆமென். வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி, உங்களை உருக்கி உலுக்கி எடுத்து, உங்களை நசுக்கி பிழிந்து எடுத்து, உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமே. இதுதான் நடந்திருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறார். சிலுவையின் மேன்மை சாதாரணமானதல்ல, இந்த வெற்றியின் மேன்மை சிலுவையின் வழியாய் வந்தது. எத்தனை மகத்துவம் உள்ளது என்றால், அவ்வளோ மகிமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை, இன்னொரு செய்தியை நம்ம கேட்கணும், இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா.
சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை ரட்சித்தார். நம் எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை ரட்சித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை ரட்சித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணியே, பேரன்பு பொங்க என்றும் பாடுவே. பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணியே, பேரன்பு பொங்க என்றும் பாடுவே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வே, ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வே, ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்து. துன்பங்கள் இன்ப இயேசு நாமத்து. எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 5 நிமிஷம் நம்முடைய கை கால்களை அசைத்துக் கொள்வோம். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும், சோர்ந்தொழியாமல் என்னை காத்ததால். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும், சோர்ந்தொழியாமல் என்னை காத்ததால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்து. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்து. ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, இரட்சகர் என் பாவம் முற்று மன்னித்தார். இரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, இரட்சகர் என் பாவம் முற்று மன்னித்தார். மானிடர் மாறினும் அன்பை வீட்டோடினும், மாதேவ அன்பில் என்னை காத்ததா. மானிடர் மாறினும் அன்பை வீட்டோடினும், மாதேவ அன்பில் என்னை காத்ததால். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. பாடுவோம். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்து. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்து. சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்து என்னை சேர்த்து கொள்ளுவார். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே, சீக்கிரம் வந்து என்னை சேர்த்து கொள்ளுவார்.
பொன்முடி வேந்தனாம் எந்தன் என் இயேசுவின் நாமே பொன்மாளிகை நான் கிட்டி சேர்வதால் பொன்முடி வேந்தனாம் எந்தன் என் இயேசுவின் பொன்மாளிகை நான் கிட்டி சேர்வதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே க்ளோரி ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்து துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே கடைசியாக ஆர்ப்பரித்து ஆனந்தம் கொள்வேன் ஆனந்தம் கொள்வேன் ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே எல்லாம் மாறுமே இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார் இதுவரை அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை சீக்கிரமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை அழைத்து செல்ல வரும்போது மீட்கப்பட்டவர்களாக தெய்வ ஜனமாய் உங்களுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சீக்கிரமாய் ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளுங்க துன்பங்கள் யாவுமே பாடிக்கிட்டே நம்ம உட்காருவோம் அமருவமாக துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்து துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்து துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்து ஆமென் 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கிறிஸ்துவின் பாடுகள் அதிக மேன்மையும் மகிமையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது இந்த மேன்மையும் அதனுடைய மகிமை தொடர்ந்து நாம் கவனிப்போம் பாஸ்டர் கிடியன் அவர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார் கரங்களை தட்டி அழைப்போம் Lord, greetings to each and every one of you in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தரின் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் ஆன நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. As today is Good Friday. இந்நாள் ஒரு புனித வெள்ளியாக இருக்கிறபடியால் Most people remember what Jesus did on the cross of Calvary. அநேகர் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நினைவு கூர்ந்திருப்பீர்கள். But you should not be like that. நீங்கள் அவனமாய் அல்ல. Every day you need to remember what Jesus Christ did for you on the cross of Calvary not just today inda naalile maatramalle ovvoru naalum kathar kathraagi devan kalvari siluvile seidha kaaryathai naan ninai kurulla irukka vendum Jesus Christ grafted us into his family yesu christu thammude kudumbathile namma inaithu kondar he made us heirs and joint heirs nammai sudandharar udan sudandharai avar maatri veithirukkar and because of jesus you and i we belong to jesus nee yesu christuvin nimithamai neengalum naanum christuvai udaiyulai kaanapadum because of what jesus christ did on the cross of calvary because of the work of jesus christ yesu christuvude kriyil nimithamaga avar seidha ella seigal nimithamaga we belong to jesus nam yesu christuvai udaiyulai kaanapadugrom glory be to god devanukku mayamdavadaga And because of Jesus Christ, Yesu Christuvin nimithamai, heaven is our eternal home. பரலோகம் நம்முடைய நித்திய வீடாய் இருக்கிறது. This earth is a temporary place. இந்த உலகம் தற்காலிகமான உலகமாய் இருக்கிறது. Our real home, நம்முடைய உண்மையான வீடு. Our real home, நம்முடைய உண்மையான வீடு is heaven. அது பரலோகமாய் இருக்கிறது. The Bible says he is the worthy lamb that was slain. அவர் அடிக்கப்படுகிற பாத்திரரான ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது He was slain for the sins of the world இந்த உலகத்தின் பாவத்துக்காய் அவர் பலியாக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது That worthy lamb is Jesus Christ அந்த பாத்திரராகிய ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் He is Jesus Christ அவரே இயேசு கிறிஸ்து Glory be to God தேவனுக்கு மகிமை உண்டாவதாக
Let's turn our Bibles to John chapter 19. யோவானிலிருந்து சுவிசேஷம் 19 அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை நாம் திறந்து கொள்வோமாக. John 19 and verses 15 and 16. 15 யோவானிலிருந்து சுவிசேஷம் 19 அதிகாரம் 15-16 வசனங்கள். அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். But they cried out, Away with him, away with him, crucify him. Pilate saith unto them, Shall I crucify your king? The chief priests answered, We have no king but Caesar. Then delivered he him therefore unto them to be crucified. And they took Jesus and led him away. The cross of Jesus Christ is so unique. கல்வாரி சிலுவையானது கிறிஸ்துவின் சிலுவையானது அது தனிப்பட்டதாய் காணப்படுகிறது. It's been 2000 years since Jesus died for us on the cross of Calvary. இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாய் நம் கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்தார். But still to completely understand what he did on the cross of Calvary, we cannot fully understand. அந்த கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை புரிந்துகொள்வதற்கு நாம் முற்பட்டாலும் முழுமையாய் அதை புரிந்து கொள்ள முடியாது. Apostle Paul calls it as the everlasting covenant in Hebrews chapter 13 verse 20. எபிரேயர் 13:20 லே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அது ஒரு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல். This everlasting covenant means this covenant cannot be replaced. அது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அதற்கு மாற்றாய் ஒரு உடன்படிக்கை கிடையாது. It is a perfect covenant. It is perfect. அது பூரணமுள்ள ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. Jesus is the new covenant. இயேசுவே புதிய உடன்படிக்கை. Now the Bible says வேதம் சொல்லுகிறது, we are redeemed not by gold or silver, எந்த ஒரு வெள்ளினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படாமல், but we are redeemed by the precious blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Before God created the heavens and the earth, வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக, God with his knowledge, He knew that man would fall. மனிதன் வீழ்ச்சியடைவான் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஆழ்ந்த அறிவிலே அவர் அறிந்திருந்தார். So God decided to redeem mankind. ஆகையால் மனித குலத்தை கர்த்தர் மீட்கும்படியாய் முடிவெடுத்தார். I'm going to send my son into this world. இந்த என் குமாரனை இந்த உலகத்துக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். He will redeem them. அவர் அவளை மீட்பார். And Jesus Christ came into this world. அதேவனுமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். And when he came into this world, அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்தவர் பொழுது, he laid aside his deity in heaven. அவர் தம்முடைய தெய்வத்துவத்தை பரலோகத்திலே வைத்து விட்டார். God did not lose his position. தம்முடைய ஸ்தானத்தை அவர் இழந்து போகவில்லை. He did not lose his deity. அவருடைய தெய்வத்துவத்தை அவர் இழந்து போகவில்லை. But he only laid aside his deity in heaven and he came down to this world. தம்முடைய தெய்வீக தன்மையை ஒரு புறத்திலே பரலோகத்திலே வைத்து விட்டு இந்த உலகத்துக்குள்ள அவர் கடந்து வந்தார். But he was still God when he was here in this world. இந்த உலகத்தில் இருந்தபொழுதும் அவர் தேவனாய் வெளிப்பட்டார். He has always been God. Amen. அவர் எப்பொழுதும் தேவனாய் இருந்தார். And when you die as a believer in Jesus Christ, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு விசுவாசியாய் நீங்கள் மரிப்பீர்களானால், and when you go to heaven, when you see Jesus Christ, நீங்கள் பரலோகத்துக்கு போய் இயேசு கிறிஸ்துவை காண்பீர்களானால், he will still be the man with the scars in his hands and his feet. அவருடைய ஒரு மனுஷனுடைய கரங்களில் இருக்கிற காயங்களை உடையவளாய் இன்றும் அவர் காணப்படுவார். You will still see the wound on his side. அவருடைய எல்லா காயங்களும் அவருடைய சரீரத்தில் நீங்கள் இன்றைக்கும் காணக்கூடும். But still he will be God. ஆனாலும் அவர் தேவனாய் இருக்கிறார். He will still be God. அவர் இன்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். Glory to the King of Kings and the Lord of Lords. சொன்னார் In the Gospel of Luke chapter 9, லூக் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, verse 23 வசனத்தில் வண்ணமாய் சொல்லுகிறது, he says, if you are going to follow me, நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால், you need to take up your cross daily and follow me. That's what Jesus told. அனுதினம் உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னது. He did not even bother to explain this. இதை அவர் விவரித்து சொல்லும்படியாக பொருட்படுத்தவில்லை.
You need to take up your cross daily and follow me. அனுதினமும் உம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். In the 14th chapter of Luke, லூக்காவின் சுவிசேஷம் 14 ஆம் அதிகாரத்திலே verse 27 27 ஆம் வசனத்திலே he said if you don't do this you cannot be my disciple. நீங்கள் இதை செய்யாவிட்டால் என் சிஷ்யர்களா இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். When he mentioned about the cross, the disciples did not know what Jesus was talking about. And the kaariyangalai sollumbodhu Yesu Kristu endha kaariyathai kurithu pesugiraan endru solli seeshal arindhu kollavillai. And the cross was one of the most horrific ways of torture. Ange oru sitravadai seivadhan oru adaiyalamaa indha siluvai kaatchiyalikkirathu adaiyalapaduthapadugirathu. Whenever Jesus Christ and his disciples would go around the nation of Israel, eppozhudhellam Israel desathukkulla Yesu Kristu thammudaiya seeshargal ulavi vandhaalo, they also saw people hanging on the cross. Aneega siluvayile janangal thonga vekkapattirukkiradha avil kandargal. The Romans, they would openly hang people on the cross. The romargal siluvayile velippura thotramai janangalai siluvai thonga viduvargal. To bring fear into the lives of the people. Janangalude vaalkaiyile bayam varuvadharkai avanamai seidargal. To show people that they are power. அந்த ஜனங்களுக்கு தாங்கள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி காண்பிக்கும் பொருட்டு அவனமாய் செய்தார். Jesus was not the first person to die on the cross. சிலுவையிலே மரிப்பதன் முதல் நபரா இயேசு கிறிஸ்து. Many other people who died before Jesus on the cross. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே अनेक ஜனங்கள் சிலுவையிலே மரித்தார்கள். So the cross was a very horrifying way to die. ஆகையால் மிக கொடூரமான நிலையிலே மரிப்பதற்கு சிலுவை ஒரு அடையாளமாய் இருந்தது. But still Jesus said, ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்னார், If you don't take up your cross and follow me, you cannot be my disciple. தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின்சலாதவன் எனக்கு சிஷ்யனா இருக்க மாட்டான் என்று சொன்னார். Now everything that Jesus did in his entire life is very important. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்த எல்லா காரியங்களும் மிக மிக முக்கியமுள்ளதா இருக்கிறது. There was not a single moment in his life that you can say which was not important. அவருடைய வாழ்க்கையில ஒரு நொடியாகிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை என்று சொல்லி ஒருவராலும் சொல்ல முடியாது. His miracles, his healing, his sermons, everything that Jesus did was unique. Was very important. அவர் சுகமளித்தது, வியாதிகளை பிணியசிலை சுகமாக்கினது, அவர் செய்த எல்லா பிரசங்களும், அவர் செய்த வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் முக்கியத்துவமுள்ளதாக இருக்கிறது. While Jesus was on the cross, he said seven words. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கின பொழுது ஏழு வார்த்தைகளை அவர் பேசினார். Now Pilate had sent Jesus to Herod. ஏரோதிடத்திலே பிலாத்து ஏரோதிடத்திலே கர்த்தரை அனுப்பினார். And according to the word of God, தேவனுடைய வார்த்தையின் வண்ணமாய் பார்க்கும் பொழுது Herod soldiers they beat Jesus until his back was cut to pieces. அவருடைய முதுகு கிழிந்து போகத்தக்கதான அளவுக்கு ஏரோதுடைய படை வீரர்கள் அப்படி அடித்தார்கள். And Herod put a rope around Jesus and he made fun of Jesus. ஏரோது தன் சால்வையால் மீது போட்டு அவரை கேலி கண்டனம் செய்தார். The soldiers pulled his beard. அந்த போர்ச்சேவருடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள். They put a crown of thorns on his head. அவர் தலையில முள்கிரீடத்தை சூட்டினார்கள். And around 9 AM 9 மணி அளவில் they put Jesus on the cross. இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அறைந்தார்கள். Now this time 9 AM is the perfect time for sacrifice. இந்த 9 மணி வேளையானது ஒரு பலி செலுத்துவதற்கு மிகவும் ஒரு ஏற்ற நேரமாய் காணப்படுகிறது. It is called as the morning sacrifice. அது அதிகாலை பலி, காலை பலி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. And the morning sacrifice always happened at 9 AM. காலையில் செலுத்தப்படக்கூடிய பலியானது எப்பொழுதும் 9 மணி அளவிலே அது நிறைவேறக்கூடியதாக இருந்தது. So this timing was a perfect timing. இது ஒரு சரியான ஏற்ற சமயமா இருந்தது. This timing was not an accident. இது ஏதோ தற்செயலாய் நேரிட்ட சமயம் அல்ல. But this timing was ordained by God Almighty. இந்த சர்வ வல்லமையாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நேரமும் சமயமா இருந்தது. And Jesus Christ was the fulfillment of the sacrifice of the lamb. அங்கே ஆட்டுக்குட்டியான பலியின் நிறைவேறுதலாய் இயேசு கிறிஸ்துவின் பலி காணப்பட்டது. But this lamb took away the sins of the world. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியோ உலகத்தின் எல்லா பாவங்களையும் எடுத்துக்கொண்டது. The lambs that were sacrificed previously only covered the sins. அதுக்கு முன்பாய் செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் பலிகள் எல்லாம் பாவங்களை மூடினது. But this lamb took away the sins of the world. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியின் பலியோ உலகத்தின் பாவங்களை முழுமையா எடுத்து போட்டது. This lamb is no other than Jesus Christ. இந்த ஆட்டுக்குட்டி வேற ஒருவர் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. At 12 noon, பதின் 12 மணி வேளையிலே 12 மணி அளவிலே the word of God says the earth turned black. அங்கே பூமியானது காரிருளால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Now this was not an eclipse.
இது ஏதோ ஒரு கிரக கிரகணத்தினால் ஏற்பட்டது அல்ல. Because it was the time of the Passover in the nation of Israel. ஏனென்றால் இது பஸ்கா பலியுடைய கடந்து போகிற ஒரு நேரமாய் இஸ்ரவேல் தேசத்திலே காணப்பட்டது. And during the time of the Passover the moon is always full. அந்த பஸ்கா பலி நேரத்திலே எப்பொழுதும் சந்திரன் முழுமையாய் காணப்படும். And the moon does not eclipse when it is full. ஆனால் அந்த நேரத்திலே அந்த சந்திர கிரகணம் மூடிக்கொள்ளவில்லை, எந்த ஏற்படவில்லை. But here the Bible says it turned black. ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமி காரிருள் அடைந்தது என்று சொல்லி. And we don't know how far this darkness went, but we know it went as far as Egypt. இந்த காரிருள் எவ்வளவு தூரம் பூமியை மூடுகிறது என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை, ஆனால் எகிப்து தேசம் வரைக்கும் பரம்பினது. Now and the moon turned to black, the Bible says. அங்கே சந்திரனானது காரிருள் அடைந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And not only that, அது மாத்திரமல்ல, the earth also shook. அங்கே பூமி அதிர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. Now the strange thing about this earthquake that happened was, இங்கே ஏற்பட்ட இந்த பூமி அதிர்ச்சியானது மிகவும் அரிதானதாய் காணப்படுகிறது. Now earthquakes are usually vertical. அங்கே இந்த பூமி அதிர்ச்சியானது செங்குத்தாய் காணப்படும். But this earthquake was horizontal. ஆனால் இந்த பூமி அதிர்ச்சியோ கிடைமட்டமாய் காணப்பட்டது. Now I'm not here to talk about what the scribes did and what the Pharisees did. இங்கே எழுத்தாளர்கள் என்ன செய்தார்கள், பரிசேயர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. I'm not here to talk about the criminals and the prostitutes and the beggars and the cheaters who were there at that time. அந்த நேரத்துல இருந்த உபச்சாரிகள், ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சகர்கள், அப்படிப்பட்ட காரிய துன்மார்க்கரை குறித்து நான் பேச விரும்பவில்லை. But I'm here to talk about the religious leadership of Israel. இங்கே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எல்லா மத தலைவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். Now the greatest hindrance to the work of God, தேவுடைய செயலுக்கு மிக முக்கியமான தடையா இருந்தவர்கள், the greatest hindrance to the work of God, தேவுடைய செயலுக்கு மிகவும் பெரிய தடையா இருந்தவர்கள், has always been the church. அவர் எப்பொழுதும் ஒரு சபையா இருந்தது. Now don't misunderstand me. அதை நீங்கள் தவறாய் என்னை புரிந்து கொள்ள வேண்டாம். Now in the midst of all the lies and the fake that calls itself as the church today, இந்த நாள் இருக்கிற எல்லா பொய்யின் காரியங்களாக இருந்து கொண்டு சபை என்று சொல்லி அழைக்கப்படுகிற காரியம், I'm here to tell you, நான் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், there still is a remnant. இன்றைக்கும் சிதற பிடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. And this remnant has always existed. இந்த சிதறடிப்பு இன்றைக்கும் காணப்படுகிறது. Dear church, I'm talking about the real church. நான் உண்மையான சபையை குறித்து நான் பேசுகிறேன். A church without spot or wrinkle. எந்த ஒரு கரைத்துறையற்ற சபையாய் இது இருக்க வேண்டும். The church that is washed by the precious blood of Jesus Christ. The precious blood of the lamb. சபையானது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்ட சபையாய் இருக்கிறது. It is the blood bought church. Redeemed by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட சபையா இருக்கிறது. Now when Jesus was on the cross, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருந்த பொழுது, the Bible says the people, they cursed him and mocked at him and they laughed at him. ஜனங்கள் அவரை கேலி கண்டன செய்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறது. They said if you have the power to come down from the cross, come down from the cross. சிலுவையில் இருந்த கூட இறங்கி வரக்கூடிய வல்லமை உண்டானால் சிலுவையில் எப்பொழுதே இறங்கி வா என்று சொன்னார். Now Jesus could have called 12 legions of angels. இயேசு கிறிஸ்து 12 க்கு அதிகமான தேவ தூதர்களை அந்த நேரத்தில் அழைத்திருக்க கூடும். But thank God Jesus did not come down from the cross. ஆனாலும் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலிருந்து இறங்கி வரவில்லை, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Because if Jesus would have come down from the cross, ஒருவேளை இயேசு கிறிஸ்து கல்வாரியிலிருந்து இறங்கி வந்திருப்பார், you and I, we will not be sitting here in this place. நீங்கள் நாளை இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது. You will not be watching this online service. நீங்கள் நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்க முடியாது. But because of what Jesus Christ did on the cross of Calvary, you and I, we are here in this place today. Glory be to God. கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் நான் இந்த சரத்திலே காணப்படுகிறோம். Now we exactly don't know the order of the seven sayings of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பேசின ஏழு வார்த்தைகளின் வரிசை நம் தத்ரூபமாய் அறிந்திருக்கவில்லை. Because it is not given in the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் அவனமாய் கொடுக்கப்படவில்லை. But Jesus, I think Jesus would have said these seven sayings as things were unfolding at that time. அந்த நேரத்துல இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாய் இந்த ஏழு வார்த்தைகளை அவர் பேசியிருக்க கூடும். And the first thing that Jesus said when he was on the cross was, முதலாவது கல்வாரி சிலுவையில் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னவென்றால், by the way let me tell you, his mother was also there at the cross. நான் அது ஒரு காரியத்தை சொல்கிறேன், அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாய் அவருடைய தாயாரும் நின்றிருந்தார். Mary Magdalene was there. மகதலேனா மரியாள் அங்கே காணப்பட்டார்கள். And then Mary the wife of Cleophas was also there. கிளியோபாட்ரா மரியாளும் அங்கே காணப்பட்டார்கள். John was there, Matthew was there, Mark was there, Luke was there. யோவான், மத்தேயு, மார்க், லூக்கா இவளெல்லாம் அங்கே காணப்பட்டார்கள். All the disciples were there. எல்லா சீஷர்களும் அங்கே காணப்பட்டார்கள். Except
Judas Iscariot. யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற எல்லாரும் காணப்பட்டார். Now the first thing that Jesus said was, முதலாவது காரியம் இயேசு சொன்னது என்னன்னு சொன்னால், Father forgive them for they know not what they do. பிதாவே இவளுக்கு மன்னியுர் செய்வது என்னன்னு சொல்லி அறியாமல் செய்கிறாள் என்று சொன்னார். Now this was a prayer that Jesus made. இது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. And it was a prayer that God never answered. இந்த ஜெபத்துக்கு தேவன் ஒருபோதும் பதிலளிக்காததாய் காணப்படுகிறது. Do you understand what I just said? நான் என்ன சொன்னேன் புரிந்துகொண்டீர்களா? It was a prayer that God never answered. இந்த ஜெபத்துக்கு தேவன் ஒருபோதும் பதிலளிக்கவில்லை. God cannot save someone against their own will. தன் சுய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிற ஒருவரை தேவன் ஒருபோதும் சந்திக்க முடியாது. God will not force you to get saved. நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. தேவன் ஒருபோதும் வலுக்கட்டாயப்படுத்துகிறது இல்லை. Yes, your mother is praying for you, your father is praying for you, your husband is praying for you, your wife is praying for you, your children is praying for you, pastor is praying for you. உண்மைதான், உங்களுடைய தாயார் உங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறார், உங்களுடைய தகப்பன் உங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறார், உங்களுடைய மனைவி, கணவன், உங்களுடைய பிள்ளைகள், போதகர் எல்லாரும் உங்களுடைய ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணுகிறார். But if you are not willing to get saved, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுக்குள்ள ஆர்வம் இல்லை என்று சொன்னால், God will not save you. தேவன் உங்களை ரட்சிக்க முடியாது. So this was a prayer that God did not answer. இந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கவில்லை. Because it needs qualifying. என்று சொன்னால் இது ஒரு தகுதி தேவையாய் காணப்படுகிறது. So this prayer of Jesus was not answered at that time. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு அந்த நேரத்திலே அப்பொழுது அது பதிலளிக்கப்படவில்லை. But dear church, ஆனால் அன்பு திருச்சபையே, are you listening to me? என்னை கேட்டுக்கொண்டிருக்கீர்களா? Dear church, அன்பு திருச்சபையே, when Jesus Christ comes down the second time, this prayer will be answered. Hallelujah. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகையிலே வரும்பொழுது இந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கப்படும். It will be answered to all those Jewish people who are going to be there at that time. அந்த நேரத்திலே இருக்கிற எல்லா யூத ஜனங்களுக்கும் அவனுமாய் இது கேட்கப்படும். If you remember, I already told you what kind of salvation we have today and what kind of salvation is going to be in the tribulation period. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நாட்களில் நாம் இருக்கிற ரட்சிப்பு எவனமாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த உபத்திரவ காலத்தில் ஏற்பட போகிற ரட்சிப்பு எவனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கிறேன். Today's salvation is only faith. இந்த நாளில் இருக்கிற ரட்சிப்பானது விசுவாசத்தினால் உண்டாகிறது. But the salvation in the tribulation period is going to be faith and works. ஆனால் உபத்திரவ காலகட்டத்தில் ஏற்பட போகிற ரட்சிப்பானது கிரியையும் விசுவாசத்தோடு கூட இணைந்ததாய் காணப்படும். Now Jesus knew what the people were doing to him. அவர் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தனக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அறிந்திருந்தார். And what the people were doing to him, Jesus knew it is going to destroy the nation of Israel. ஏ ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அறிந்திருந்த காரியத்தை, அந்த காரியத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கப்படும் என்று சொல்லி அறிந்திருந்தார். Jesus knew what the people were doing to Jesus is going to bring the downfall of the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஜனங்கள் தன்னுடைய செய்கிற காரியத்தின் நிமித்தமாக ஏற்படும் என்று சொல்லி இயேசு அறிந்திருந்தார். Now when Pilate said to them, பிலாத்தோவை பார்த்து சொன்னான், he said to the people, behold your king. உங்களுடைய இதோ உங்களுடைய ராஜா என்று சொல்லி அவளை பார்த்து சொன்னான். And they said, no, we don't have any king, but only Caesar is our king. எங்களுக்கு யாரு ராஜா கிடையாது, சீசர் தான் எங்களுக்கு ராஜா என்று சொன்னார்கள். And secondly they said, இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள், let his blood be upon us and upon our children. அவருடைய இரத்தப்பழியானது எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். That means they were saying, we don't want Jesus anymore. அப்படி என்று சொன்னால், இயேசு எங்களுக்கு இனி தேவையில்லை என்று சொன்னார்கள். We will go our own way. நாங்கள் எங்களுடைய சுய வழியில் நாங்கள் போகிறோம். Once a Jewish man told, ஒரு யூத மனிதன் வந்துமாய் சொன்னார், what kind of God you are preaching about? என்ன விதமான தேவனை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள்? What kind of God are you preaching about? நீங்கள் என்ன விதமான தெய்வத்தை பிரசங்கிக்கிறீர்கள்? 6 million Jews died at the hands of Hitler. ஹிட்லருடைய கரத்திலே 60 லட்சம் ஜனங்கள் மரித்து போனார்கள். What kind of God would do such a thing? What kind of God are you preaching about? என்ன விதமான தேவனை விடமாய் செய்யக்கூடும், என்ன விதமான தெய்வத்தை நீங்கள் ஆராதித்து பின்பற்றுகிறீர்கள்? Now the Jewish people, இப்பொழுது யூத ஜனங்கள் சொன்னார்கள், 2000 years ago, 2000 வருஷங்களுக்கு முன்பாக, they said these words, அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார், let the blood of Jesus be upon us and upon our children. அவருடைய இரத்தப்பழியானது எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும் என்று சொன்னார். That means they purposely took themselves out of the hands of God and went their own way. அப்படி என்று சொன்னால், தங்களுடைய சுய சித்தத்தினால் தேவனுடைய கரத்திலிருந்து தங்களை எடுத்து தங்களுடைய சுய வழியிலே தங்களை ஒப்படைத்து விட்டார். That means everything that happened to them after that, they did it to themselves. அப்படி என்றச்சனா அதின் பிறகு நடந்த எல்லா காரியங்களும் அவருடைய சுய காரியத்தினால் நேரிட்ட காரியங்களாய் காணப்படுகிறது. Jesus did not do it for them. இயேசு அதை அவளுக்காய் செய்யவில்லை. He did not kill 6 million Jews. அவர் 60 லட்சம் யூதர்களை கொல்லவில்லை. God did not kill 6 million Jews. தேவன் 60 லட்சம் யூதர்களை கொல்லவில்லை. They did it
for them to themselves avargale thangalagave thangalai aakinikku utpadutikondargal because they purposely went away from the hands of God endruchinal thangalude suyasitham nimithamaga thanagave thangalude suya valikulai kadandu ponargal are you understanding me dear church enai purindukondigala devasame today the world blames God there is so much of death so much of destruction so much of disease what is your God doing indrik aneger devanai kutran chaattukiral ivlo alivu perarivu kaanapadugirade devan enna seigira dear church anbu thirchavaye they purposely went away from the hands of God avul vendumendre devude karathilende veli nadandhu seidha that is why today there is sin there is death there is suffering there is destruction wars adinal dhan paavam paadugal alivu aneega naasangal sadigal kaanapadugirathu God did not want these things to happen devan indha kaarangal neridumadiya virumbugiradillai but man did it anal manidhan idai seidhan are you understanding me dear church idai purindukondala devasabaiye apostle paul said in romans chapter 10 and 11 romar 10 11 la apostle age paul ivanumai solugirar It is the most horrible thing that has ever happened to people. ஒரு மிகவும் மோசமான காரியங்கள் ஒருபோதும் நடைபெறாத காரியம் ஜனத்துக்கு நடந்தது. Whatever happened to the Jewish people is the most horrible thing. யூத ஜனங்களுக்கு நேரிட்ட காரியம் மிக பயங்கரமான காரியமாக இருக்கு. Christianity has its roots from Judaism. ஆனால் கிறிஸ்துவத்துடைய வேரானது யூத மதத்திலிருந்து காணப்படுகிறது. But still in spite of what the Jewish people did to Jesus Christ 2000 years ago யூத ஜனங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பா இயேசு கிறிஸ்து என்ன செய்தால் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது Today God still has a plan for them. ஆனால் இன்றைக்கு அவளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் சித்தம் உண்டு. God has never left them. தேவன் ஒருபோதும் அவளை விடவில்லை. He's never forsaken them. அவள் ஒருபோதும் கைவிடவில்லை. Now may not be their time. இன்றைக்கு அவளுடைய சமயமாய் காணப்படாமல் இருக்கலாம். But their time is coming very soon. ஆனால் நேரம் ஒன்று அதிவேகமாய் வருகிறது. After our time their time is coming. நம்முடைய சமயம் முடிந்த பிறகு அவளுடைய நேரம் கடந்து வரும். And one day they're going to look at Jesus Christ. ஒரு நாள் அவள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். And they're going to see the wounds in his hands and his legs. அவருடைய கரங்களிலும் கால்களிலும் இருக்கிற காயங்களை காண்பார்கள். And Jesus Christ would say இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்வார். And they would say அவள் இயேசு கிறிஸ்து I was wounded in the house of my friend. Jesus Christ would tell them I was wounded in the house of my friends. நான் அவருடைய நண்பனாகி வீட்டிலே நான் காயமடைந்தேன் என்று சொல்வார். And Zechariah says அகரியா சொல்கிறார் There is the fountain open in the house of David for sin and uncleanness. அங்கே தேவனுடைய வீட்டிலே பாவம் மற்றவர்களுக்கும் ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். That means when the Jewish people come to Jesus Christ அப்படி என்று சொன்னால் யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது they will come the same way as you and I came to Jesus Christ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எவனமாய் கடந்து வந்தோமோ அதே வண்ணமாய் அவளும் கடந்து வருவார்கள் and that is the way of the cross அதுதான் சிலுவையின் வழியாய் காணப்படுகிறது come on, put your hands and give him the praise கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள் and the second word that Jesus said was இயேசு கிறிஸ்து பேசின இரண்டாவது வார்த்தையாவது my god why have you forsaken me என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் now did god forsake jesus இயேசு கிறிஸ்துவை தேவன் கைவிட்டாரா yes ஆமா But you have to understand what was really being said here. இங்கே உண்மையாகவே என்ன சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் உண்மையா புரிந்து கொள்ள வேண்டும். God only forsook Jesus in a way that he will not deliver him from the cross. அங்கே சிலுவையிலிருந்து விடுவிக்கப்பட முடியாத ஒரு நிலையிலே தேவன் அவரை கைவிட்டார் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறது. Because Jesus Christ was bearing the sin penalty of human beings. ஏனென்றால் மனித குலத்துக்கான பாவ தண்டனையை இயேசு கிறிஸ்து தன் சிலுவையிலே சுமந்தார். That means He was bearing the past sins, the present sins, and the future sins. அதின் அர்த்தம் என்னவென்றால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாவங்கள், நிகழ்காலத்தில் ஏற்பட்ட பாவங்கள், எதிர்காலத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் இவர் சுமந்தார். If God would have delivered Jesus from the cross, ஒருவேளை தேவன் சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றியிருப்பாரானால் we will not be here in this place. நீங்கள் இந்த ஸ்தலத்தில் இருந்திருக்க முடியாது. That's the reason God had to forsake Jesus and allow him to hang on the cross. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தொங்கும்படியாய் அவர் அனுமதித்தார். And he was hanging for 3 hours or era kurai 3 mani neram siluvile thongina and God could not look upon his son தன்னுடைய குமாரனை பிதாவாகிய தேவன் பார்க்க கூடாமல் இருந்தார் because at that moment Jesus became a sinner ஏனென்றால் அந்த நேரத்தில் இயேசு பாவம் அடைந்தார் he became a thief அவர் கள்ளனாய் மாறினார் he became a liar அங்கே ஒரு பொய்யராய் அவர் மாறினார் he became a cheater அவர் ஒரு ஏமாற்றுக்காரராய் மாறினார் he became an homosexual அவர் He became a murderer. அவர் ஒரு கொலைபாதகனாய் மாற்றப்பட்டார். He became everything that you can ever imagine in your mind. உங்களுடைய மனதிலே யோசிக்க கூடாத அளவுக்கு அவ்வளவு பாவம் அடைந்தார்.
Now whenever the sinner came and offered the sin offering to God, எப்பொழுதெல்லாம் பாவி வந்து பாவ நிவாரண பலியை தேவனுக்கு செலுத்துகிறானோ, in the Old Testament I'm talking about, நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், the sinner used to lay his hand on the head of the little lamb, அந்த பாவியானவன் அந்த சின்ன ஆட்டுக்குட்டியின் தலையின் மேல் தன் கையை வைப்பான், and he used to confess all his sins, அவர் எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்வான், transferring the penalty to that lamb, அந்த பாவ தண்டனை தனக்குரிய தண்டனையை அந்த சிறிய ஆட்டுக்குட்டின் மீது அவன் கடத்தி விடுவான். When he offered the whole burnt offering, அந்த முழு பூரண தகன பலியை அவன் செலுத்தும் பொழுது, God would take all of his righteousness, தேவன் தம்முடைய எல்லா நீதியை எடுத்து, and God will also take all of his perfectness, அவர் தம்முடைய பரிபூரணத்தை தேவன் எடுத்து, and put it on him, அவன் மீது வைப்பார். You give God all your sins, நீங்கள் தேவனுக்கு தம்முடைய பாவங்களை எல்லாம் கொடுத்து விடுவீர்கள், and God gives you all of his righteousness and perfectness, தேவன் தம்முடைய நீதியையும் பரிபூரணத்தையும் உங்களுக்கு தந்தருளும். No, you didn't get me, நீங்கள் என்ன புரிந்துகொள்ளவில்லை. You give God all of your sins, நீங்கள் உங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் தேவனுக்கு செலுத்துகிறீர்கள், and return God gives you back his righteousness, அதின் மாறாய் தேவன் தம்முடைய நீதியை உங்களுக்கு தருகிறார். If you believe that, put your hands and give him the praise, நீங்கள் விசுவாசம் படைச்சால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். I don't know about you, but this makes me happy. This makes me to shout. இது உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை, இது என்னை மிகவும் சந்தோஷப்படுத்துகிறது, மார்ப்பரிக்கும்படியாய் செய்கிறது. That's the price that Jesus Christ paid. அதுதான் இயேசு கிறிஸ்து செலுத்தின விலையே, விலை கிரயமாய் காணப்படுகிறது. My God, why have you forsaken me? தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Do you believe you got the best trade? நீங்கள் ஒரு சிறந்ததை பெற்றுக் கொண்டீர்கள் அறிந்திருக்கிறேன். மகிழ்ந்திருக்க வேண்டும். We got the best trade. நமக்கு ஒரு சிறந்த விலை கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now when they put Jesus on the cross, இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் செலுத்தின பொழுது, the Bible says that there were also two men hanging beside Jesus. அங்க வேதம் சொல்லுகிறது, புறமாய் கல்லறையில் தொங்க வைத்தாள் என்று சொல்லுகிறது. Now in the beginning these two men, they mocked Jesus, they reviled against him. ஆரம்பத்திலே அவருக்கு விரோதமாய் பேசினார்கள், அவரை கண்டனம் செய்தார்கள். Because they also saw all these religious leaders, what they were doing to Jesus. They were cursing them, mocking them. So even these two thieves, they started to curse Jesus and mock him. காரணம் என்னென்று சொன்னால், இந்த மத தலைவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கேலி கண்டனம் பரியாசம் செய்து இவளை பார்த்தார்கள். நினைத்து கொண்டு அதே வண்ணமாய் இவளும் கேலி கண்டனம் செய்த. But as time went by, அங்கே நேரம் கடந்து சென்ற பொழுது, one of those thieves realized that there was something special about this man. இந்த மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷித்த காரியம் இருக்குன்னு சொல்லி ஒரு திருடன் உணர்ந்தான். There was something different about this man. இந்த மனுஷனிலே ஏதோ ஒரு வித்தியாசம் காணப்படுகிறதுன்னு சொல்லி அவன் அறிந்து கொண்டான். Dear church, அன்பு திருச்சபையே, there is always something special about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதோ ஒரு விசேஷம் உண்டு. Jesus is different. இயேசு வித்தியாசமுள்ளவர். Hallelujah. Hallelujah. When you enter into the portals of glory, நீங்கள் மகிமையின் வாசஸ்தலத்திற்குள்ளாய் செல்லும் பொழுது, you begin to realize that Jesus Christ is unique, he is different. இயேசு மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர், வித்தியாசமுள்ளவர் என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள். You begin to see that he is the king of kings and the lord of lords. He is the fairest of 10,000. He is the bright and the morning star. He is the alpha and the omega. He is the beginning and the end. அவரே ஆரம்பமும் முடிவும் அல்பா ஒமேகாவும் 10,000களில் சிறந்தவர். அவர் தனித்துவம் வாய்ந்தவர், மிகவும் சிறந்தவர் என்பதை நீங்கள் அப்போதே அறிந்து கொள்வீர்கள். He is the savior, he is the redeemer, he is the great shepherd, he is the healer, he is the deliverer. அவரே குணமாக்குற, விடுவிக்கிறார், மீட்பர், இரட்சகர், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். He is Emmanuel, God in the flesh. He is Emmanuel, God with us. அவர் இம்மானுவேலாய் மாம்சத்திலே வெளிப்பட்ட நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். And the thief said, அந்த திருடன் பார்த்து சொன்னான், Lord, remember me when you come into your kingdom. அண்டே, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளோம் என்று சொன்னார். Remember me, என்னை நினைத்தருளோம். When you come into your kingdom, தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளோம். Now at that moment there was no time for water baptism. அங்கே ஞானஸ்நானம், தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு நேரம் சமயம் இல்லை. No time to attend Bible college. எந்த ஒரு வேத பாட வேதாகம கல்லூரியில் போய் படிப்பதற்கு நேரம் இல்லை. No time to take the communion. அங்கே பந்தியிலே பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. Because the moment was like that.
Hosea 14:2 says, take with you words. வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. And say unto me, Lord, receive me unto you graciously. அன்றே கிருபையாய் உம்மிடத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறது. The Lord spoke to Hosea, take with you words. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். And Lord, receive me unto you graciously. தேவனே, உம்முடைய கிருபையினால் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டது. That's what the thief said. அதுதான் அங்கே அங்க திருடன் சொன்ன காரியம். Lord, remember me. அன்றே என்னை நினைத்தருளும். If you imagine, you can feel the pain in those words. அந்த வார்த்தையிலே வேதனை இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்க முடியும். Dear church, your families would have forsaken you, your friends would have forsaken you, your relatives would have forsaken you, people you know would have forsaken you. உடைய குடும்பத்தார்களை கைவிட்டிருக்கலாம், நண்பர்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை அறிந்த நபர்கள் எல்லா மனுஷர்களும் உங்களை கைவிட்டு மறந்திருக்கலாம். But in that pain, when you say, Lord, remember me, அந்த வலியோடு கூட ஆண்டவரே என்னை நினைத்தருளும் நீங்கள் சொல்வீங்களா? Don't forget me, but remember me. ஆண்டவரே என்னை மறந்து விட வேண்டாம், நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது Jesus looked towards that thief and he said, அந்த திருடனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், This day you shall be with me in paradise. இந்த நாளில் என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். Because God always answers a prayer like that. என்ன சொன்னால் அவனமான ஜெபத்துக்கு தேவன் எப்பொழுதும் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். Because he is a God who never leaves nor forsakes. என்ன சொன்னால் அவர் ஒருபோது மறவாத கைவிடாத தேவனாய் இருக்கிறார். When you say, Lord, remember me, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லுவீர்கள். He remembers you and he will never leave you nor forsake. அவர் உங்களை நினைத்தருளி ஒருபோதும் கைவிட மாட்டார். He always answers your prayer. அவர் எப்பொழுதும் உங்களை ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. This day he said, இந்த நாளிலே என்று சொன்னார். This day, இந்த நாளிலே, not tomorrow, நாளைக்கு அல்ல, but this day, இந்த நாளிலே, you shall be with me in paradise. நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். That is grace, dear church. அது மிகவும் கிருபையா இருக்கிறது திருச்சபை. Thank God we are saved by the precious blood of the lamb. நாங்க விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினால் രക്ഷிக்கப்பட்டிருக்கிறதாய் சொல்லுகிறேன். We are redeemed by the blood of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். God knew that man is going to fall. மனிதன் வீழ்ச்சியடைவான் என்று தேவன் முன்னமே அறிந்திருந்தார். That's why in the beginning the God had already decided how to deal with man. அதனால்தான் திரியேக தேவன் மனிதனோடு கூட எவ்வனமா இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். And he did not want to deal man with war. அங்கே ஏதோ ஒரு யுத்தத்தோடு கூட மனிதனோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சிலர் தீர்மானிக்கவில்லை. But the God had decided to deal with man through grace. அங்கே ஒரு கிருபையை கொண்டு திரியேக தேவன் மனுஷனோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருந்தார். Grace was extended to you and I. கிருபை உங்களுக்கும் எனக்கும் நீட்டப்பட்டதாய் காணப்படுகிறது. It was extended to undeserving people. அங்க தகுதியில்லாத ஒருவனுக்கு அது நீட்டப்பட்டதாய் உயர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. We don't deserve grace. நமக்கு கிருபை தகுதியானதல்ல. But still grace was freely given to us. ஆனால் நமக்கு கிருபை இலவசமாய் கொடுக்கப்பட்டது. That is grace. அதுதான் கிருபை. Oh rabako shekere. It is the goodness of God extended to undeserving people. தகுதியில்லாத ஒரு நபருக்கு தேவன் நன்மையானது பகிர்ந்தளிக்கப்பட்டதாய் இருக்கிறது. Amen. If you thank God for his grace. எத்தனை பேருடைய கிருபைக்காய் கர்த்தரை Amen. If you thank God for his grace. எத்தனை பேருடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீர்கள். You were in this world as a sinner. இந்த உலகத்தில் நீங்கள் பாவிகளாய் இருந்தீர்கள். But when he said, Lord, come to me. ஆண்டவரே என்னிடத்தில் வாரும் என்று நீங்கள் சொன்ன பொழுது. He did not come and start punishing you. அவர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு punishment கொடுக்கவில்லை. But he came and cleansed you and washed you clean with his precious blood. அவர் உங்களிடத்தில் வந்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்தார். Oh, glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
Lord, remember me. அன்றே நினைத்தருளும். And thank God, God remembered you and I. Hallelujah. தேவனுக்கு நன்றி உண்டாகட்டும். தேவன் உன்னையும் என்னையும் நினைவுகூர்ந்தபடி. He lifted us up from that miry clay. அந்த உலையான சேற்றிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்தார். That is grace. அதுதான் கிருபையாயிருக்கு. None of us deserve it. நாம் ஒருவரும் அதுக்கு பாத்திரவான்கள் இல்லை. But still God gave it to us. ஆனாலும் தேவன் அதை நமக்கு கொடுத்தார். He extended it to us. அவர் நமக்கு அதை நீட்டி கொடுத்தார். It is the goodness of God. அதுதான் தேவனுடைய நன்மை. It is the goodness of God. Hallelujah. நம்மை இனிவாயிருக்கிறது. The Bible says his mercy endures forever. அவருடைய கிருபை நாளும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுது. Now Jesus looks down from the cross and he sees his mother. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலிருந்து தம்முடைய தாயாரை நோக்கி பார்க்கிறார். And John was also near her. யோவான் அவருடைய அருகாமையில் நிற்கிறார். And Jesus said to her, "Woman, this is your son." அந்த இயேசு கிறிஸ்து அந்த தாயாரை பார்த்து சொன்னார், "சீயே இதோ உன் மகன்." And then he looked at John and he said, "John, this is your mother." யோவானை பார்த்து சொன்னார், "இதோ உன் தாய்." In other words, Jesus was actually saying இன்னொரு வார்த்தையில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு சொன்னா, that John is going to look after him. ஏன்னு சொன்னால், யோவான் அதன் பிறகு அந்த தாயாரை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி. Now the cross of Jesus Christ made it possible for God to provide for us. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையானது நம்முடைய தேவைகளை சந்திக்க கூடியதாய் அது மாற்றப்பட்டிருக்கிறது. Just like how John started to take care of Mary, எவனமாய் யோவான் மரியாளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஆரம்பித்தார். Through the cross of Jesus Christ, God provided us a provision. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்னேற்பாடை செய்திருக்கிறார். Meaning, do you need healing? அதின் அர்த்தம் என்ன? உங்களுக்கு சுகம் வேண்டுமா? The greatest physician is Jesus Christ. பெரும் பரம வைத்தியர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். And he is the one who heals you. அவர்தான் உங்களை சுகமாக்குகிறவர். He provides. That is a provision. அது ஒரு முன்னேற்பாடாய் இருந்து தேவைகளை சந்திக்கிறதாய். You need a job. உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை அவசியம். Jesus Christ is Jehovah Jireh, the God who provides the needs. யெகோவா ஈரா இருந்து இயேசு கிறிஸ்துவோட தேவைகளை சந்திக்கிறவர். Oh glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Don't look at the world to provide things for you. இந்த உலகம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி உலகத்தை ஒருபோதும் உற்று பாராதீர்கள். Don't look at your workplace to provide things for you. உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி வேலை ஸ்தலத்தை நோக்கி பார்க்காதீர்கள். Don't look at your family to provide things for you. உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி உங்கள் குடும்பத்தை நோக்கி பார்க்காதீர்கள். But looking unto Jesus, the author and the finisher of our faith. விசுவாசத்தை தொடங்கும் முடிக்கும்மாக இயேசுவையே நோக்கி பாருங்கள். Looking unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Because he's the one who meets all our needs. Hallelujah. அவர்தான் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். And then Jesus said. அந்த பிறகு இயேசு சொன்னார். I thirst. நான் தாகமாக இருக்கிறேன். I thirst. நான் தாகமாக இருக்கிறேன். He was dehydrated. அவர் தன்னுடைய சரீரத்தில் இருந்த எல்லா தண்ணீரையும் இழந்து காணப்பட்டார். He had lost a lot of blood. அநேக இரத்தத்தை அவர் இழந்திருந்தார். Because the Romans had almost beaten him to death. என்றச்சனால் மரணத்துக்கு ஏதுவாய் ரோமர் போர்ச்சவளை அடித்திருந்தார்கள். And many people who were sentenced to the cross actually never made it to the cross because they used to die before they even went to the cross. என்றச்சனால் அநேகர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே மரித்து போவார்கள். And those who made it to the cross, அநேக சிலுவைக்கு சென்றவர்கள், some of them they would take many days, actually I would say most of them took many days to die on the cross. நான் சொல்ல கூடும் அவர்கள் மரிப்பதற்கு அநேக நாள் ஆகும். Weeks probably. ஒருவேளை வாரம் ஒரு வாரம் ஆகலாம். But when the Roman soldier came to break the bones of Jesus, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளை முறிக்கும்படி போர்ச்சைகள் வந்தபொழுது, he was shocked to see that Jesus Christ was already dead. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். Now the Romans, they pulled his beard from his face. அவருடைய முகத்திலிருந்த தாடியை பிடித்து போர்ச்சைகள் இழுத்தார்கள். And that's why Isaiah says his face was so much disfigured that you could not tell that it was Jesus. என்னச்சனால் இயேசு கிறிஸ்து என்னச்ச அடையாளம் கண்டுகூடாத அளவுக்கு அவருடைய முகரூபம் அந்த கேடனென்று சொல்லி இயேசையா சொல்லுது. There was no figure of recognition in the face of Jesus. அவருடைய முகத்தை அடையாளம் கண்டுகொள்ளுகிறது அளவான அளவுக்கு அவருடைய முகம் காட்சியளிக்கவில்லை. People talk about the shroud of Turin which portrays the face of Jesus, the cloth that portrays the face of Jesus. அவருடைய முகத்தை துடைத்த ஒரு அங்கியானது இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் ரூபத்தை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள். But I don't believe that. நான் அதை விசுவாசிக்கிறதில்லை. காரணம், the Bible says his face was disfigured. You cannot really see his face. என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகம் அன்ன கேடைந்த அவருடைய முகத்தை காணக்கூடாத ரூபமாய் இருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says they put crowns of thorns that was 6 inches long. வேதம் சொல்லுகிறது 6 இன்ச் அளவான முற்கிடமானது அவருடைய தலையிலே சூட்டப்பட்டது என்று சொல்லி. And they spat on him, beat him, and that's when Jesus said, I thirst. அதின் முகத்தின் மேல் காரி துப்பி உமிழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தாகமாய் இருக்கிறேன். And at that moment, அந்த நேரத்தில் Jesus was meeting the needs of you and I. அந்த நேரத்தில் உங்களுடைய என்னுடைய தேவையை சந்தித்தவராய் அவர். When he met that woman at the well,
அந்த இடத்திலே ஸ்திரியை கிணற்றண்டிலே சந்தித்தவர். Jesus Christ told her, when you drink of this water, you will thirst. நீ இந்த கிணற்று தண்ணீரை குடிப்பாய் என்று சொன்னால் மறுபடியும் உனக்கு தாகம் உண்டாகும். But if you drink the water that I give to you, you will never thirst again. ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீரை நீ குடிப்பாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. And today there is a thirst in the soul of man. இன்றைக்கு மனுஷனுடைய ஆத்மாவிலே ஒரு தாகம் காணப்படுகிறது. And it is actually the thirst for God. அது தேவனுக்குரிய தாகமாய் காணப்படுகிறது. Physical needs, mental needs, materialistic needs, all these needs never satisfies a man. சரீர தேவை, மனதளவிலான தேவை, பொருளாதார தேவை ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துகிறது. Man can only be satisfied spiritually. மனுஷன் ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரம்தான் அவனால் திருப்தி அடைய முடியும். All other satisfaction is only temporary. மற்ற எல்லா திருப்தியானது தற்காலிகமான திருப்தியாக இருக்கிறது. But spiritual satisfaction is permanent. Hallelujah. ஆவிக்குரிய திருப்தி தான் நித்திய திருப்தியாக இருக்கிறது. The world is trying to break the chains of drug addictions, alcohol and so many other things. இந்த உலகமானது अनेகவிதமான மது பழக்கத்தின் अनेக போதை வசுகளின் அடிமைத்தனத்தை உடைக்கும்படியாய் முயற்சிக்கிறது. But they are unable to break it. ஆனால் அதை உடைத்தவளால் வெளியே வர முடியும். Because there is only one person that can break the chains. காரணம் என்னவென்றால் அந்த சங்கிலியை உடைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் உண்டு. And that person is Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். Jesus Christ breaks every chain. எல்லா சங்கிலிகளையும் இயேசு கிறிஸ்து அறுத்து. He breaks every chain of bondages, addictions, alcohol, drug addiction. Whatever it may be, he breaks every chain. எப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி எல்லா அடிமையின் சங்கிலிகளை இயேசு கிறிஸ்து ஒருவரே முறிக்கிறவராய் இருக்கிறார். He sets man free. ஒரு மனுஷனை விடுதலை அடைமடியாய் செய்கிறார். He is the answer for your problems. அவர்தான் உடைய எல்லா பிரச்சனைக்கும் பதிலாய் இருக்கிறார். He is the solution for your problems. அவரே உடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் இருக்கிறார். He is the answer. He is the way for your problems. அவரே வழியும் உடைய பிரச்சனைகளுக்கு பதிலாய் காணப்படுகிறார். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. And the sixth word, ஆறாவது வார்த்தை சொல்லுகிறது. Jesus said was. இயேசு சொன்ன ஆறாம் வார்த்தையா. It is finished. எல்லாம் முடிந்தது. That is the three greatest words. It is finished. அது மூன்று வார்த்தைகளாய் ஒரு பெருமிதமான பெருமை பாராட்டக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. That means the law of God was satisfied. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சட்டதிட்டமானது எல்லாமே பூர்த்தி அடைந்ததாய் காணப்படுகிறது. It means redemption is now a reality, a fact. அப்படி என்று சொன்னால் மீட்பானது உண்மையும் தத்ரூபமுள்ளதாய் இப்பொழுது காணப்படுகிறது. And when Jesus said it is finished, இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது, there was a veil in the temple. அங்கே ஆலயத்தில் ஒரு திரை. Some say the veil was 60 feet high. அங்கே ஒரு சில சொல்கிறார்கள் திரையானது 60 முழ நீளமாக இருந்தது. 30 feet high. 30 முழ அளவாக இருந்தது. Let's keep it as 30 feet high. அது 30 முழ அளவு என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். Now that veil cannot be torn very easily. அந்த திரையானது மிக சுலபமாக கிழித்து விட முடியாது. Even if you bring 4 oxen and make those oxen to pull that veil, it cannot tear. நான்கு கடாக்களை கொண்டு வந்து அதை முட்டும்படியா இந்த கொம்புகளால் செய்தாலும் அந்த கொம்பினால் கூட அதை கிழிக்க முடியாது. Now this veil was in the temple. இப்படிப்பட்ட திரைச்சிலையானது அங்க ஆலயத்திலே காணப்பட்டது. It was between the holy place and the holy of holies. அது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மத்தியிலே அது காணப்பட்டது. And that veil was torn from top to bottom. அந்த திரைச்சிலையானது மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டது. Now if it was torn from down to top, ஒருவேளை கீழிருந்து மேலே கிழித்திருப்பாளா? They would have told man did it. ஒரு மனுஷன் அதை செய்திருப்பான் என்று சொல்லியிருக்க முடியும். But it was torn from top to bottom. ஆனால் அது மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டது. From 60 feet high or 30 feet high to bottom. அது ஒருவேளை 60 முழ நீளமோ 30 முழ நீளத்திலிருந்து மேலிருந்து அது கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டது. Man did, could not do it. மனுஷன் அதை செய்திருக்க முடியாது. Only God did it. தேவனானே அதை செய்தார். God tore that veil down. தேவனானே திரைச்சிலை கிழித்து போட்டார். Oh rabako shekerere. That whosoever will come and take of the water of life freely given. இங்கே இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஜீவத் தண்ணீரை யார் வேண்டுமோ அவளெல்லாம் வந்து வாங்கி பெறுகலாம். It is finished. அது முடிந்தது. Finished. முடிந்தது. The work is done. The work is complete. The work is perfect. எல்லா கிரியைகள் செய்து முடித்து அது பூரணம் அடைந்தது. Nothing is pending. எதுவுமே விட்டுவிடப்படவில்லை. Everything is done. எல்லாமே செய்து முடிக்கப்பட்டது. It is done. It is finished. எல்லாமே செய்து முடிந்தது. Hallelujah. Hallelujah. And the last word that Jesus said was, இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தையாவது, Father, into your hands I commend my spirit. பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். Now some people
may say that God forsook Jesus completely at the cross kalvari siluvile mulumaiyai pidavaki devan avar yesu kristuvai kai vittar endru solli oru silar solugiradhu undu but that's not true adu unmaiyalla because if that was true oru vela adu satyama irukumana then Jesus would have told yesu kristu sonna poludhu devil into your hands I commend my spirit pisase unde karathile naavi oppu kodukuren endru sollirukku but he didn't say that anal adu avaru sollavilla what did Jesus say ana yesu enna sonna what did Jesus say yesu enna sonna he said father into your hands I commend my spirit pidava உடைய கரங்களின் ஆவி ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் Now that is eternal life அதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது Every person who dies in the Lord Jesus Christ கிறிஸ்து இயேசுவுக்குள் மரிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் Now can boldly say Father into your hands I commend my spirit நீங்கள் தைரியமாய் சொல்லலாம் பிதாவே நான் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி Oh grave where is thy victory where is thy sting உம்முடைய ஓ மரணமே உன் கூர் எங்கே Jesus Christ was victorious over death hell and the grave பாதாள மரணத்தின் மீது இயேசு கிறிஸ்து ஜெயமடைந்தவராய் காணப்பட்டார் Father into your hands I commend my spirit பிதாவே நான் ஆவியுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் When you die dear church நீங்கள் மரிக்கும் பொழுது தேவ திருச்சபை In this world people will say you are dead இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நீங்கள் செத்து விட்டீர்கள் என்று சொல்வார்கள் But the truth is when you die in the Lord Jesus Christ ஆனால் சத்தியம் என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மரிப்பீர்கள் You will be jumping and celebrating with joy in the presence of God தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பீர்கள் Hallelujah Hallelujah You will be dancing in the streets of gold நீங்கள் தங்க வீதியிலே நடனமாடிக் கொண்டிருப்பீர்கள் That is eternal life. That is the hope that we have. That is the joy that we have. அதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அதுதான் நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் மகிழ்ச்சியாய் காணப்படும். Your last breath here will be your first breath there. உம்முடைய கடைசி மூச்சு இங்கே இருக்கலாம். ஆனால் உம்முடைய முதல் மூச்சாய் அது இருக்கும். Today is the day the lamb of God destroyed the powers of darkness in the naalle dev aattukuttiyanavar ella irulin adhigaarangalai sidaredithavar he destroyed the rule of satan en saathaavude ella adhigaarangalai murithu pottar he destroyed death ella maranathai murithu pottar the cross was the day of freedom oh siluvai naalanadu oru vidudalai naalaay the cross was the day of celebration siluvai aanadu aarparippin naalaay irukkirathu the cross was the day of victory over darkness siluvai naalanadu irulin mel merkonda naalaay irukkirathu jesus Christ paid our debts. Yesu Kristu nammude ella kriyathai seluthi theertha. And we have the power to eternal life through our Lord and Savior Jesus Christ. Kattaga Yesu Kristuvin nimithamai namakku nithya jeevan vaalkalikkapattirukku. And as for me and my house, we will serve the Lord. Naanum en veettarum endral kattare sevippom. If you serve the Lord, put your hands and give him the praise. Kattare sevippala irippillanal karangalai katti devane magimeppaduthu. Glory be to God. Devanukku mahimundavadaga. If you have not been to the cross, today is the day you go to the cross. வேளை கல்வாரி சிலுவண்டை இதுவரைக்கும் ஒரு ஆள் நின்றுச்சுனால் இந்த நாளிலே கல்வாரி சிலுவண்டை ஓடி வார் you have to crucify yourself spiritually நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே உங்களையே நீங்கள் அறைந்து கொள்ள வேண்டும் the bible says the wages of sin is death பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது do you want death உங்களுக்கு மரணம் வேண்டுமா or do you want everlasting life இல்லேன்னு சொன்னால் நித்திய ஜீவன் வேண்டுமா if you want everlasting life then run to the cross of jesus christ நீங்கள் நித்திய ஜீவம் விரும்பினால் கல்வாரி சிலுவையிலே ஓடி வாருங்கள் crucify your bad habits உங்களையே எல்லா கெட்ட சிந்தனைகளை சிலுவையிலே அறைந்து crucify your poisonous tongue உங்களுடைய எல்லாவிதமான விஷத்தினால் நிறைந்த நாவுகளை சிலுவையிலே அறையுங்கள் crucify your anger crucify your desires crucify your hatred உங்களுடைய எல்லாவிதமான ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து விடுங்கள் go to the cross கல்வாரி சிலுவண்டை வாருங்கள் and die to yourself உங்களையே நீங்கள் அறைந்து விடுங்கள் there is only one place where you can die to yourself உங்களையே உங்கள் சுயம் மரிப்பதற்கு ஒரே ஒரு ஸ்தலம் தான் உண்டு and that is at the cross of jesus christ அது கல்வாரி சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையாய் இருக்கிறது for whom the son sets free is free indeed குமாரன் எவளை விடுதலாக்குதோ மீயாவே விடுதலையாவீர்கள் the cross reveals that jesus is the god of judgment yesu christu nee nyayathirpu seigira nyayadhipathi endru solli kalvari siluvai velipaduthukirathu the cross proves that even though jesus loves the sinner paaviyai kalvari gathraga yesu christu paaviyai nesikkaraan endru solli kalvari siluvai sonnalum he still loves the sinner avar paaviyai innum nesikkirar but he does not tolerate sin aanal paavathai oru ulvodum poruthu kollugiradillai god placed upon his son your sins my sins every one of our sins பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்கள் உங்களுடைய எல்லாவுடைய பாவங்களை நம்முடைய குமாரன் மீது வைத்தார் Jesus Christ became the sacrificial lamb இயேசு கிறிஸ்து தியாகபலியாய் மாறினார் God did not spare Jesus இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் விட்டு வைக்கவில்லை He poured out his judgment on Jesus Christ இயேசு கிறிஸ்து தம்முடைய நியாயத்தீர்ப்பை ஊற்றினார் and he gave us you and I his mercy
உனக்கும் எனக்கும் தம்முடைய இரக்கத்தை அவர் கொடுத்தார். He gave us his shalom. அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்தார். He gave us his love. அவருடைய அன்பை நமக்கு கொடுத்தார். He gave us his grace. அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்தார். Come on church, we believe, put your hands and give him the praise. விசுவாசம் என்னச்சனால் கரங்களை தேவனை மகிமைப்படுத்துங்கள். Jesus received the judgment so that you and I can receive the mercy of God, the grace of God, the love of God. நீங்களும் நானும் தேவனுடைய கிருபை அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மீது எல்லா நியாய தீர்ப்பும் அவர் ஏற்றுக்கொண்டு செலுத்தப்பட்டது. Jesus, God rejected Jesus Christ at the cross. கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் இயேசுவை புறக்கணித்தார். And at that moment he adopted you and I. அந்த நேரத்திலே உங்களையும் என்னையும் தத்தெடுத்து கொண்டார். Jesus died for you on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார். We are saved through the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை நிமித்தமாய் நாம் இரட்சிப்படைந்தோம். The cross of Jesus Christ is a ladder that reaches to heaven. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையானது பரலோகத்துக்கு ஏறி செல்லக்கூடிய ஏணியாயிருக்கு. Today we are a new creation in Jesus Christ. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாயிருக்கிறோம். So shout for joy. அதனால் ஆர்ப்பரியுங்கள். Shout for joy. ஆர்ப்பரியுங்கள். Shout for joy. ஆர்ப்பரியுங்கள். Hallelujah. Hallelujah. Jesus is the way, the truth and the life. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். Satan is defeated forever. சாத்தான் என்றென்றைக்கும் தோற்கடிக்கப்பட்டார். But the kingdom of God reigns forever and ever and forever. ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ என்றென்றைக்கும் நித்திய நித்திய காலமாய் ஆளுகிறதாயிருக்கிறது. And the victory is ours because of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் ஜெயம் நம்முடையதாயிருக்கிறது. The victory belongs to you and I. ஜெயம் உன்னை எனக்கும் உரியதாயிருக்கிறது. We have the victory. நமக்கு ஜெயம் உண்டு. We have the victory because of the works of Jesus. நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. Thank God for his son, Jesus Christ. நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. We thank you for your unfailing love, Lord. அன்றே நம்முடைய அளவிலாத அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you that you died for us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் மரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். You shed your precious blood for us. நம்முடைய விலையேற இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி கொடுத்தீர். If you have not received Jesus as your Lord and Savior, receive him today. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராய் நாளை ஏற்றுக்கொள்ளாம இருந்தால் இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள். Because Jesus is coming back very soon. என்று சொன்னால் இயேசு சீக்கிரமாய் And if you have not yet received him, ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள், you're going to be left behind. நீங்கள் கைவிடப்படுவீர்கள். Dear church, அன்பு திருச்சபையே, if you not received the Lord as your savior, receive him. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள். Confess your sins. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். Ask for forgiveness. மன்னிப்பை கேளுங்கள். Say, Lord, remember me. ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லுங்கள். And he will never leave you nor forsake you. அவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டார். He will forgive you. அவர் உங்களை மன்னிப்பார். He will make you a new creation. அவர் உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்ற செய்வார். He will make you a new creation. நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுவீர்கள். Jesus is the way, the truth and the life. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிரு. There is no one like Jesus. இயேசுவை போல் ஒருவரும் இல்லை. There is no one like Jesus. இயேசுவை போல் ஒருவரும் இல்லை. He is the King of Kings and the Lord of Lords. அவரே ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார். Hallelujah. 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 Praise the Lord. நம்முடைய இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமாக. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளின்படி சத்தியங்களின்படியே கர்த்தர் நமக்காக எத்தனை பாடைகள் சிலுவையில் அடைந்து தமது ஜீவனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த கால நேரங்களில் அருமையான தெய்வ மக்களே, இந்த பரிசுத்தமான தெய்வ வார்த்தைகளின் வாக்கியங்களை நாம் கேட்கத்தக்கதாக கர்த்தர் மீண்டுமாக இப்பேற்பட்டுதான் ஒரு நேரங்களை நமக்கு கொடுத்தாரே. ஜீவனை கொடுத்தாரே, வாழ்வை கொடுத்தாரே, ரட்சிப்பை கொடுத்தாரே, மீட்பை கொடுத்தாரே. தமது நல்ல ஆவியினாலே நம்மை நிரப்பி அபிஷேகித்து வைத்திருக்கிறாரே. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கல்வாரி சிநேகம். Praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, hallelujah, நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் குருசவின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம் ஆமென். இந்த காலவேளையில் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பினாலே என்னை நிறைத்து தகப்பன் என்னை நடத்துவீராக. உம்முடைய அன்பை என் வாழ்வில் எப்பொழுதும் நான் தொடர்ந்து ருசித்து பார்க்க கிருபை செய்யும். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிமிடம் நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த கல்வாரி அன்பை நாம் நோக்கி பார்த்தவர்களாக ருசித்தவர்களாக ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம எல்லாருமாய் தாழ்த்துவோமாக. ஓ ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். இந்த கல்வாரியினுடைய அன்புமானது நம்முடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாவற்றுமாய் மாற செய்திருக்கிறதே. இருண்ட வாழ்க்கை மாறி ஒளியான வாழ்வுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறாரே. கர்த்தர் நமது வாழ்க்கை அற்புதமாய் மாற செய்திருக்கிறார், அதிசயமாய் மாற செய்திருக்கிறார், ஆச்சரியமாய் கர்த்தர் மாற செய்திருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அன்பை தொடர்ந்து நாங்கள் ருசித்து பார்க்க கிருபை செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. எல்லாரும் இந்த முடிவு நேரங்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காணே. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காணே. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோர் உம்மை காணேட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாறி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறே அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறே அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகேவும் நீ பெருகேவும் நான் சிறுகேவும் நீ பெருகேவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம்
கரை தீடும் என்னை கல்மனே மாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி சிநேகம். ஆமென். அந்த கல்வாரி சிநேகத்தினால் என்னை தொடர்ந்து நிரப்பி நடத்துங்கப்பா. கல்வாரி அன்பை நான் தொடர்ந்து ருசித்து பார்க்க என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் யாராகிலும் புதிதாய் வந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே என் வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்மாவையும் உம்முடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே என்னை ரட்சித்தல்லும், என்னை ரட்சிக்கும்படியாக உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கால வேளையிலுமை நான் நம்பி விசுவாசிக்கிறேன் அப்பா. பாவியாக என் மேல் கிருபையாயிரும், என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அக்கிரமங்களின் பாவங்கள் எல்லாம் நீக்கி மன்னித்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும். இந்த கால வேளையில் என்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுகிறேன், என் பாவத்தின் செயல்களை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் அறிக்கை செய்து என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை தள்ளிவிடாதீரும் ஆண்டவரே. என் வாழ்க்கை அதிசயமாய் மாற்றுவீராக, அற்புதமாய் மாற்றுவீராக, ஆச்சரியமாய் மாற்றுவீராக. என் வாழ்க்கை மாற நான் விரும்புகிறேன், என் வாழ்க்கை மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆத்மா மீட்கப்படு, நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மண்டிலே நான் வருகிறேன் என்று சொல்லி இதுவரையிலுமாய் அர்ப்பணிக்காதவர்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களாக, உடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. இந்த இடத்துல மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் செபிக்க வேண்டியது, ஆண்டவரே உம்மை அறியாதவர்கள் அறியட்டும் சொல்லுங்கள், வாய்களை திறந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, உம்மை அறியாதவர்கள் உம்மை அறியட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், மண்டலை கிட்ட நெருங்கி வராதவர்கள் நெருங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மை அறியாதவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய குடும்பத்தில் யாராகிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்றால் ரட்சிக்கப்படும்படியா சொல்லுங்கள், செபியுங்கள், வாயை திறந்து. எல்லார வாய்களை திறக்கணும். I want everyone of you to open your mouths. யார வாய்களை மூடி கொண்டிருக்காதீங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ தெய்வமே ரட்சிப்பீராக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆமென். யாராயிருந்தாலும் குடும்பங்களில், நண்பர்களில், உறவினர்களில் அப்பா, ஓ சொந்த பந்தங்கள் யாராயிருந்தாலும் உம்மை அறியாதவர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், மீட்கப்படாதவர்கள் மீட்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறட்டும் அப்பா, அதிசயமாய் மாறட்டும், ஆச்சரிய விதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதமான வாழ்வு அற்புதமாய் மாறே, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்புதமான வாழ்வு அற்புதமாய் மாறே, அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகேவும் நீ பெருகே சொல்லுவோம், நான் சிறுகேவும் நீ பெருகேவும் சொல்லுங்க, நான் சிறுகேவும் சத்தமாக எஸ் இயேசுவே நீர் பெருக வேண்டும். எத்தனை வாய்கள் மூடப்பட்டிருக்கிறதோ எல்லா வாய்களும் திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே நான் சிறுகுகிறேன் நீர் பெருகுவீராக, இயேசுவே நான் சிறுகுகிறேன் நீர் பெருகுவீராக. நீர் பெருகேவும் நான் சிறுகேவும் நீர் பெருகேவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனே மாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனே மாற்றி கரைந்தோடு செய்யும்
கல்வாரி ஸ்நேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தரை போற்றி புகழ்வோமாக. கரங்களை தட்டி எல்லாருமே கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமி கடந்து வந்து தேவனுடைய திட்டத்தை அவர் கொல்கதாவிலே அவர் நிறைவேற்றினபடினாலே சிலுவையிலே தமது ஜீவனை கொடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினதின் நிமித்தமாக நாம் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினபடினாலே நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போம். அதனுடைய கர்த்தர் நமக்கு மீட்பையும் ஜீவனையும் நித்திய வாழ்வையும் மகிமையான தேவ ராஜ்யத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் கட்டளையிட்டபடினாலே ஆண்டவர் தந்தபடினாலே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? சத்தம் வரல, சத்தம் வரல. நல்ல வாயை திறந்து இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறாரு. இந்த வாழ்வை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, சமாதானத்தை கொடுத்தாரு. ஓ கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவருடைய நல்ல ஆவினாலே நம்மை நிரப்பி இருக்கிறாரு. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவினாலே நிறைந்தவர்களாயிருக்கிறீர்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா தேவ மக்கள் கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதியுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் எத்தனை தேவ மக்கள் கூடி வந்திருக்கிறார்களோ அத்தனை பெரியமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொருவரும் காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு இந்த ரட்சிப்புக்குள்ளாய் நிலைத்திருந்து கடைசி வரை இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய வருகை வரை இந்த ரட்சிப்பை ஒவ்வொருவருமாய் காத்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் பெற்ற ரட்சிப்பை இதை ஒருவரும் இழந்து போகாதபடி இந்த ரட்சிப்பு காக்கப்படும்படியாக ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்களாக முடிவு பரியந்தம் வார்த்தை சொல்லுகிறபடி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்கள். ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும்படியாக ஒவ்வொருவருக்குமாய் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இந்த நாளில் இந்த குட் ஃப்ரைடே அன்று தேவ சமூகத்தில் வந்த விதமாக இவ்வளவு நேரமாய் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் அவருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கவும் இந்த நல்ல போதனைகளையும் சத்தியத்தை கேட்டு உள்ளான மனுஷனில் பலப்படுவோம். கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளையும் அவருடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க கவனிக்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த இந்த அருமையானது நேரங்களுக்காக இந்த நல்ல நாளுக்காக நாம் எல்லாருமாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போமாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருந்தது, பலனாய் இருந்தது, பிரயோஜனமாய் இருந்தது. இந்த வார்த்தையினாலே நான் பலனடைந்தேன். மீண்டுமாய் என்னை ஆராய்ந்து பார்க்கவும், நான் மீண்டுமாய் என்னை கவனித்து பார்க்கவும், சிலுவையில் எனக்காக அறையப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நான் மீண்டுமாக தியானித்து அவருடைய பாடுகளை நான் கவனித்து தியானிக்கப்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. வந்த வேண்டுமாய் நான் போகல, நான் ஆசீர்வாதத்தோடு போகிறேன், மகிழ்ச்சியோடு நான் போகிறேன், விடுதலையோடு போகிறேன், ரட்சிக்கப்பட்டவனாய் ரட்சிக்கப்பட்டவளாய் கடந்து போகிறேன், சுகத்தோடு நான் போகிறேன், விடுதலை அடைந்தவனாய் அடைந்தவளாய் நான் கடந்து போகிறேன். பிசாசுடைய வல்லமைகள் சாத்தானுடைய கிரியைகளின் மீது ஜெயத்தை எடுத்தவர்களாக நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நமது தேவன் எத்தனை நல்லவர் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் அதிக நல்லவர். ஆமென். ஜீவனை கொடுத்து வாழ்வை கொடுத்து நம்மை கிருபையாய் இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் கூடியிருக்கிற எல்லா கர்த்தருடைய மக்களை
ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து மகிமையாய் நடத்ததக்கதாகவும் இந்த நாளெல்லாம் இந்த கிறிஸ்துவின் பாடுகளின் சிலுவையின் பாடுகளின் சிந்தனை அல்லாமல் தியானம் அல்லாமல் வேற எந்த காரியத்தால் நிறைந்திராதபடி உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் போனாலும் சரி உட்கார்ந்து தியானிங்க, வேதத்தை உட்கார்ந்து வாசியுங்க, அந்த அதிகாரங்களை படிங்க, கத்திரங்களுக்காய்ப்பட்ட பாடுகள் எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி வேதத்தை திறந்து படிங்க. கத்திரங்களோடு தொடர்ந்து பேசுவார், ஆண்டவருடைய வார்த்தை உங்களிலே தொடர்ந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்பேற்படுதான எண்ணங்களோடு தியானத்தோடு இந்த நாளில் செலவழிக்கத்தக்கதாக கத்தர் அப்பேற்படுதான கிருபைகளை தந்துள்ளபடியாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கத்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளுக்கும் வேலைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கு போகும் போதும் தேவ பிரசனம் யாவரோடு இருந்த நாளில் மகிமையாய் ஆசீர்வாதத்தோடு கத்தர் வழி நடத்ததுக்காக வந்த தேவ மக்களுக்காய் கரங்களை தட்டி தேவனை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஆன்லைன் வழியாக பங்கு பெற்ற எல்லா கத்துடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காக தெய்வ சனத்திற்காக நம்ம எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போமாக. ஆமென், 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 ஆமென். இதுவரையில் கத்தர் நம்மை தாங்கி நடத்தினது போல ரட்சித்தது போல தேசத்தை கத்தர் ரட்சிக்க வேண்டும், இந்தியாவை கத்தர் ரட்சிக்க வேண்டும், இந்தியா இயேசுவை அறிய வேண்டும், இந்த தேசம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கின்றார்களோ, இன்னும் அவரை சொந்த ரட்சிகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களோ, கர்த்தர் தாமே இந்த தேசத்தில் தமது மகிமையான ரட்சிப்பின் செயலின் வல்லமைகளை கர்த்தர் தொடர்ந்து இந்த தேசத்தில் கிரியை செய்யத்தக்கதாகவும் அவருடைய வல்லமை ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுத்தக்கதாகவும் இந்த தேசம் ரட்சிக்கப்படவும் மீட்கப்படவும் அவரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவுக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாக தேசத்தின் மீது இந்தியா மீது கர்த்தர் தமது தயவையும் கிருபையும் இரக்கத்தையும் அன்பை பாராட்டும்படியாக தேசத்திற்காக நம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக, எல்லாரும் கரங்களை தட்டி தேசத்திற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது போல தேசமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், மீட்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்திற்காக, அதனுடைய பாதுகாப்புக்காகவும், எருசலேமின் சமாதானத்திற்காக, யூதர் அரபியருடைய மீட்புக்காய் ரட்சிப்புக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. திரியக தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிதாவாகிய தேவனை துதித்து ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்திரிப்போம். நம்மை வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு துதிகளை செலுத்துவோமாக. கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே, இந்த ஸ்தலத்தில் உம்மை நோக்கி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நவளுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருமாய் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ரட்சிப்பை மீட்பை பெற்றிருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து காத்து உமக்குள் நிற்கவும் வாழவும் உமக்காக பிரியமுள்ளவர்களாய் ஏற்றவர்களாய் வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சிலுவையின் மேன்மை அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் வேற ஒன்றும் வேண்டாம் அப்பா. இந்த சிலுவையில் உள்ளதான மேன்மைகளை நாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள, அதனுடைய மகத்துவங்கள் மகிமைகள் நாங்கள் இன்னமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. சிலுவையில் ஆண்டவரே சத்துருடைய எல்லா வல்லமைகளை நீர் முறித்திருக்கிறீர், பிசாசுடைய எல்லா அதிகாரங்களை நீர் முறித்து இருக்கிறீர், அவருடைய வல்லமைகள் எல்லாவற்றுமாய் நேசர் உறிந்து ஆண்டவரே அவருடைய கிரியைகளை தேவன் நாசமாக்கி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னமாய் உம்மை அறிய புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்குமாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருமாய் கர்த்தர் ஆசீர்வதியும், பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த ஸ்தலத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களை கர்த்தர் ரட்சித்துள்ளபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய அன்பை தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ருசித்து பார்க்கட்டும் தகப்பனே. பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க கிருபை செய்வீராக. கடைசி காலங்கள், கடைசி நேரங்கள் ஆயிருக்கிறது, உம்முடைய வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவராகிலும் கெட்டு போகாதபடி, ஒரு ஆத்மாவாகிலும் நஷ்டமடைந்து போகாதபடி, உம்முடைய மீட்பையும் ரட்சிப்பையும் ஆண்டவரை பெற்று அனுபவிக்க உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சித்து உமது சன்னிதானத்திலே கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவீராக.
நீ சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த ரத்தத்தினாலே கழுவப்படவும் மீட்கப்படவும் சுத்திகரிக்கப்படுத்துகிறதாக ஆண்டவரே இந்த மீட்பின் மேன்மைகளை ருசித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். ரட்சித்து பரிசுத்தப்படுத்துவீராக. இங்கே இருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்வை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்வை கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. சபையை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிப்பீராக. நிற்கிற ஒவ்வொரு தெய்வ சனத்தை அந்த கல்வாரியிலே சிந்தப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கை கழுவப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், சுத்திகரிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் அன்பான கரம் மகிமையாய் நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி ஆசீர்வாதத்தோடு போகட்டும், பலனோடு போகட்டும், ஜீவனோடு சுகத்தோடு புறப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு இருந்து நீ தந்த எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் முதலே நேரு வரை இப்படி மகிமின் கரம் எங்களை தாங்கி ஆதரித்து ஆசீர்வாதத்தோடு நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சனத்தின் மீது நம்முடைய கண்கள் தொடர்ந்து நோக்கமாயிருந்து தயவாய் ஆசீர்வாதத்தோடு என் கர்த்தர் நடத்துவீராக. இந்த ஆராதனைக்காய் நாங்களும் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யுன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சவகாசமும் இந்த ஸ்தலத்தில் குடியிருக்கதான் எல்லா பெரியோர் சிறியோரோடும் விசேஷமாக ஆன்லைன் வழியாக கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் வருமளவும் தெய்வ மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபைகள், கர்த்தருடைய மகிமை, சிலுவையின் மேன்மை ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களில் எங்கும் சபைங்கும் மகிமை நிறைவாக ஆசீர்வாதத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவருமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Love you all. Stay safe. Praise the Lord. Praise the Lord.